வாழ்த்துதல். உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷம். முழு உலகத்தில் இருக்கிற எல்லா போதகர்களும் எல்லா விசுவாசிகளும் சின்சுஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்க நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றம் தேவனுடைய புதிய உடன்படிக்கை. நான் கிம் சூஜின் இன்றைய நாளுடைய தொகுப்பாளராக இருக்கிறேன். நாங்கள் இந்த கருத்தரங்கு தொடர்ச்சியை நாங்கள் பார்க்குற நேரம் எங்களுக்கு நிறைய வரவேற்புகள் வந்து கொண்டிருக்குது. முழு உலகத்திலிருந்து நிறைய போதகர்கள் அவர்களும் சின்சுஞ்சியோடு ஒன்று சேர விரும்புகிறாங்க. அதோடு கூட நாங்கள் மீடியாலேயும் நிறைய காரியங்களை பார்க்குறோம். இதுதான் இந்த உலகம் உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து மிகவும் பலத்த எக்கால சத்தமாக இருக்குது. இப்பொழுது நாங்கள் கருத்தரங்குக்கு போகிறதுக்கு முன்பாக ஜெபம் பண்ணி நாங்கள் ஒரே இருதய தொடி ஜெபம் பண்ணுவோம். அன்பு தகப்பனே, நன்றி கூறியவரே, நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களை நீங்கள் சின்சுஞ்சி நிகழ்நிலை கருத்தரங்கு வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி இதனுடைய புதிய உடன்படிக்கை இந்த கருத்தரங்குக்கு கொண்டு வந்திருக்கிறீங்க. தேவனே, உம்முடைய கிருபைக்காக நன்றி. எங்களுக்காக சிலுவை சுமந்து எங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க. விசேஷமாக இன்றைய நாள் ததையு கோத்திர தலைவரினூடாக வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தை நாங்கள் செவி கொடுக்க போகிறோம். தயவு செய்து எல்லா போதகர்களுக்கும் எல்லா அங்கத்தவர்களுக்கும் எல்லா நாட்டில் இருக்கிற இந்த நிகழ்நிலை கருத்தரங்களில் இருக்கிற எல்லோருக்கும் கண்களை கொடுங்க, அறியக்கூடிய இருதயங்களை கொடுங்க, நல்ல ஞானத்தை கொடுங்க. அதோடு கூட சத்திய ஆவி கோத்திர தலைவரோடு கூட ஒன்றாக இணைந்து இந்த சாட்சியின் வார்த்தைகளை கொடுக்க வேண்டும். அப்பொழுது தான் இந்த வெளிப்படுத்தல் வார்த்தைகள் கூட்டியும் குறைக்காமலும் சகலருக்கும் சாட்சி கொடுக்க முடியும். தேவனே, முழு உலகத்தின் விசுவாச குடும்பம் இந்த சாட்சியை கேட்க வந்திருக்கிறாங்க. நீங்கள் சொன்ன விதமாகவே தேவனுடைய நீதியையும் என்னுடைய ராஜ்யத்தையும் தேடுங்க அப்படின்னு சொன்ன விதமாகவே சாட்சியின் வசனங்களை நாங்கள் கேட்குற நேரமும் கூட உம்முடைய நீதியையும் ராஜ்யமும் அது எங்களோடு கூட இருக்கணும். எங்களை அன்பு செய்ய உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. எல்லோரும் சரியாக புரிந்து கொண்டு சதா காலமும் உம்மை சேவிக்கிற ஜனங்களாக மாறணும். பரலோகத்திலையும் கூட சமாதானத்தின் உலகளாக வாழணும். இது அனைத்தையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தால் ஜெபிக்கிறோம். இவரே ஜீவனின் கர்த்தராக இருக்கிறார். ஆமென். இன்றைய நாள் நிகழ்நிலை கருத்தரங்கு COVID-19 எல்லா சட்ட திட்டங்களுக்கு அமைய நடத்தப்பட்டு வருகிறது. கடந்த முறை நாங்கள் வெளிப்படுத்தல் 14 கல்வியினூடாக நாங்கள் அறிந்து கொண்டோம். 144,000 பேர் முதற் பலன்கள் இவர்கள் தேவனால் முத்தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவால் முத்தரிக்கப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. அதை நாங்கள் பார்த்தோம். இன்றைய நாளில் வெளிப்படுத்தல் 15 நான் விசுவாசிக்கிறேன். இன்றைய நாளில் இது ஒரு உன்னதமான நேரமாக இருக்கும். அதோடு கூட யார் மிருகத்துக்கு எதிராக யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்கள், மிருகத்தின் இலக்கம், அதற்கூட சொரூபம், இதுக்கெல்லாம் ஜெயம் கொண்டவர்கள், அதற்கூட கண்ணாடி கடல் எங்கே இருக்குது, அவங்க எங்கே கூடுறாங்க, அதற்கூட சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் எங்கே இருக்குது, இது எல்லாத்தையுமே நான் அறிந்து கொள்ளலாம். வெளிப்படுத்தல் புத்தகம் இது வேதத்தினுடைய சாராம்சமாக இருக்குது. எல்லா சமய அங்கத்தவர்களும் இதை காத்துக்கொள்ளணும், கூட்டவும் குறைக்கவும் கூடாது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நேரம் தெளிவாக புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு கிருபை நேரமாக இருக்கும். ஒரு வார்த்தையாகிலும் நாங்கள் விடவிடக்கூடாது. நாங்கள் கோத்திர தலைவரை நாங்கள் வரவேற்போம். இவர் இன்றைய நாளில் சாட்சி கொடுப்பார். அவரை நாங்கள் கைகளை தட்டி நாங்கள் வரவேற்போம். உங்களை பார்ப்பதில் மிகவும் சந்தோஷம். நான் ஷின் குசு, ததையுவின் நாமத்தினால் ஏற்படுத்தப்பட்டவன். இன்றைய நாளில் நாங்கள் கடந்த முறையின் தொடர்ச்சியாக நாங்கள் வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தை நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தினுடைய கல்வியை ஆரம்பிக்கிறதுக்கு முதல்ல நான் தலைவர் லீமேன் இ சின்சுஞ்சி இயேசு கிறிஸ்துவினுடைய தலைவர் அவரை நூடாக எல்லா உலகத்தில் இருக்க போதகர்களுக்கும் விசுவாசிகளுக்கும் ஒரு சிறு கருத்தை நான் வந்து வாசிக்க விரும்புகிறேன். தயவு செய்து செவி கொடுங்க. தலைப்பு அப்படின்னு பார்த்தமா இருந்தால் புதிய வானம் மற்றும் புதிய பூமி, புதிய உடன்படிக்கை வெளிப்படுத்தலில் வாக்கு பண்ணப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் புதிய உடன்படிக்கை இல் வாக்கு பண்ணப்பட்டுள்ள புதிய வானம் புதிய பூமி. தேவன் மனிதனுடைய பாவத்தின் நிமித்தம் அவர் பூமி விட்டு போகிறாரு. ஆதியாகம் 6 நோவாவின் உலகம், மோசேன் உலகம், இஸ்ரவேல் இவைகளும் ஆதாமை போல பாவம் செய்தன. ஓசியா 6:7 இது குறிப்பிடப்பட்டிருக்கு. பழைய ஏற்பாட்டு திக்கதரிசி எரேமியாவினூடாக தேவன் 2 விதைகளை விதைப்பேன் என்று வாக்கு பண்ணினார். புதிய காரியத்தை ஏற்படுத்துவேன் என்று கூறினார். புதிய உடன்படிக்கை அவர் ஏற்படுத்துவேன் என்று கூறினார். அதோடு கூட இயேசு கிறிஸ்துவின் காலங்களில் இது நிறைவேற்றப்பட்டது.
இயேசு கிறிஸ்து பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். அவர் மறுபடி வருவேன் என்று வாக்கு பண்ணினார். அதோடு கூட பழைய வானம் பழைய பூமியை அவர் நியாயம் தீர்ப்பார் என்று கூறினார். அதோடு கூட மிருகத்தை சிறைப்படுத்தி புதிய வானம் புதிய பூமியை ஏற்படுத்துவேன் என்று கூறினார். புதிய ராஜ்யம் புதிய ஜனங்களை ஏற்படுத்துவேன், 12 கோத்திரங்களை புதிய உடன்படிக்கையோடு ஏற்படுத்துவேன் என்று கூறினார். இந்த தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்ட பிறகு முழு உலகத்துக்கும் 2000 வருடங்களுக்கு பிறகு அவர் அவருடைய நாளில் வந்து அவைகளை நிறைவேற்றினார். இந்த தீர்க்க தரிசனமானது இது முன்பாகவே சொல்லப்பட்டது, ஏனென்றால் இது நிறைவேறும் பொழுது ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக. மெய்யான விசுவாசி அவர் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய தீர்க்க தரிசனங்களை விசுவாசிப்பார். ஆனால் பொய்யான போதகர்கள் பொய்யான விசுவாசிகள் அவர்கள் இந்த தீர்க்க தரிசனங்களை விசுவாசிக்கவில்லை. ஆனால் மெய்யான விசுவாசிகளை துன்பப்படுத்தினர். ஆகவே அவர்களின் மேல் நியாய தீர்ப்பு வந்தது. நோவாவின் நாட்களைப் போலவும் லோத்தின் நாட்களைப் போலவும் வெளிப்படுத்தல் நிறைவேற்ற காலத்தில் முதலாம் வானம் மற்றும் முதலாம் பூமி ராஜ்யத்தின் புத்திரர்கள் பாரம்பரிய சபைகள் அவர்கள் நியாயத்தீர்க்கப்பட்டு ஒழிந்து போவார்கள். வெளிப்படுத்தல் 6 அதிகாரத்தில் இந்த காரியங்களை நாங்கள் காணலாம். இந்த காரியமானது புதிய உடன்படிக்கையை நாங்கள் வாசிப்பதன் மூலம் அறிந்து கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்துவினுடைய சபையில் 2 விதமான விதைகள் உள்ளன. தேவனுடைய விதை மற்றும் பிசாசினுடைய விதைகள் விதைக்கப்பட்டன. இந்த காலம் எப்பொழுது? இந்த காலமானது இயேசு கிறிஸ்துவினுடைய முதலாம் வருகை காலத்தில் நடந்த நிகழ்வாகும். இயேசு கிறிஸ்து விதைகளை விதைக்கும் பொழுது அவர் முதிர்ந்த கனிகளை அறுவடை செய்தார். அவர்களை முத்தரித்து 12 கோத்திரங்களாக உருவாக்கினார். இந்த காரியம் இந்த அறுவடையின் காலம் இது உலகத்தின் முடிவின் காலமாக இருக்கிறது. அந்த காலத்தில் அறுவடை செய்யப்படாதவர்கள் இயேசு கிறிஸ்துவினுடைய சபையிலிருந்து அறுவடை செய்யப்படாதவர்கள் இவர்கள் பிசாசினுடைய வித்தினால் பிறந்தவர்கள். அறுவடையின் காலத்தில் எங்களுக்கு தேவனுடைய வித்தினால் பிறந்தவர்களையும் பிசாசின் வித்தினால் பிறந்தவர்களையும் தெளிவாக வேறுபிரிக்க முடியும். ஆகவே நாங்கள் எந்த விதையினால் வேதத்தின்படி பிறந்திருக்கிறோம் என்பதை நிதானித்து அறிய வேண்டும். தேவனுடைய வித்தில் பிறக்காதவர்கள் இவர்கள் மறுபடி தேவனுடைய வித்தினால் மீள் பிறக்க வேண்டியதாக இருக்கிறது. அதோடு கூட அவர்கள் திரளான ஜனங்களாக உருவாக்கப்பட வேண்டும். அதோடு கூட தேவனுடைய தகப்பனாகிய தேவனிடம் அவர்கள் விரைந்து வர வேண்டும். முதலாம் வானத்தையும் முதலாம் பூமியையும் ஒழித்து புதிய வானம் புதிய பூமியை உருவாக்க வேண்டிய நோக்கம் என்ன? அதோடு கூட அவர்கள் தேவனுடைய வித்தினால் பிறந்து ஆவியினால் பிறக்க வேண்டும். நாங்கள் மரணத்தின் ஆவியால் பிறக்கப்பட்டிருக்கிறோம். அதாவது நன்மை தீமை அறிந்தக்க மரம் பிசாசு அவருடைய ஆவி எங்களுக்குள் தரித்திருக்கிறது. ஆதாமின் காலங்களில் நோவாவின் காலங்களில் மோசேயின் காலங்களில் ஆரம்ப காலங்களில் அவர்கள் தேவனுக்கு கீழ்ப்படியுள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தேவனால் அறியப்பட்டார்கள். ஆனால் காலங்கள் செல்ல செல்ல அவர்கள் துரோகம் செய்கிறார்கள். இதனுடைய காரணம் என்ன? உலகத்தில் உள்ள அனைத்து மனிதர்களும் ஆதாமை போல பாவிகளாக இருக்கிறார்கள். ஏனால் ஆதாமின் வித்தினால் பிறந்தவர்கள். ஆகவே பிசாசுக்கு அடிமையாகவும் பிசாசின் பிள்ளைகளாகவும் இருக்கிறார்கள். ஆகவே அந்த ஜனங்கள் மறுபடி மேல் பிறக்க வேண்டும். தேவனுடைய ஆவியினாலும் தேவனுடைய வித்தினாலும் மேல் பிறக்க வேண்டும். முதலாம் வானம் மற்றும் முதலாம் பூமி பாவமுள்ள உலகம் அதுக்கு முடிவு கொண்டு வர வேண்டும். அதோடு கூட புதிய வானம் புதிய பூமி உருவாக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. தேவனும் பரலோகமும் புதிய வானம் புதிய பூமியின் மேல் இறங்கி வருவார்கள், ஒன்றாவார்கள். தேவன் அரசால வேண்டும். அதோடு கூட பிசாசானன் வலு சர்ப்பத்தை எது நீக்க முடியும்? மனிதனுடைய பாவத்தை எது நீக்க முடியும்? ஒரு நீதிமானுடைய இரத்தத்தினால் மட்டுமே பாவ நிவிருத்தி கிடைக்கும். அதோடு கூட எங்களுடைய தகப்பனுடைய வார்த்தையினால் மட்டுமே சுத்திகரிக்கப்படும். தேவனுடைய ராஜ்யத்தின் ஆசாரியர்கள் அவர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் மீட்டெடுக்கப்படுகிறார்கள். அதோடு கூட இந்த ஆசாரியர்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே பாவத்திலிருந்து நிவர்த்தியை பெறுகிறார்கள். அதோடு கூட திரளான ஜனங்கள் அவர்கள் தங்களுடைய ஆடைகளை இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால் தோய்த்து வெளுக்கிறார்கள்.
அது மட்டுமல்ல, நாங்கள் வல்சர்ப்பத்தை யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ள பயன்படுத்தப்படும் ஆயுதம் சாட்சியின் வசனம், இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம். இந்த காரியங்களுக்காக இயேசு கிறிஸ்து அவருடைய இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கை பாஸ்கா நாளில் ஏற்படுத்தினார். சிலுவையை சுமந்தார் எல்லா ஜனங்களுடைய பாவங்களுக்காகவும். இரண்டாம் வருகை காலத்தில் இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தலின் தீர்க்க தரிசனங்களை நிறைவேற்றினார். அதற்கு கூட 12 கோத்திரங்களையும் ஏற்படுத்தினார். பரலோகமும் தேவனும் உருவாக்கப்பட்ட 12 கோத்திரங்களின் மேல் இறங்கி வரும். காரியங்கள் இப்படியா இருக்க, இந்த 12 கோத்திரங்கள் இவர்கள் தேவனுக்குள் நுழைகிறார்கள், பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள், ஜீவ விருட்சமாக மாறுகிறார்கள், சமாதானத்துக்கோடு சதா காலமும் அன்போடு சமாதானத்தோடு பாவம் இல்லாமல் நியாயப்பிரமாணம் இல்லாமல் வாழ்கிறார்கள். இந்த முறைமையின் மூலம் தேவன் பாவத்தின் உலகுக்கு ஒரு முடிவை கொண்டு வருகிறார். அதில் கூட புதிய வானத்தையும் புதிய பூமியையும் ஏற்படுத்துகிறார், புதிய உலகத்தை ஏற்படுத்துகிறார். ஆமேன். நான் முழு மனதோடு வாஞ்சிக்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா போதகர்களும் எல்லா விசுவாசிகளும் புதிய வானம் புதிய பூமியில் வாசம் செய்வாங்க. அதாவது தேவனால் உருவாக்கப்படுற உலகம். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தினுடைய வசனங்களை நாங்கள் பார்ப்போம். வெளிப்படுத்தல் 15 அதிகாரத்தினுடைய தலைப்பை நாங்கள் பார்ப்போம். சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், சகல ஜனங்களும் வந்து ஆராதிக்கும் இடம். தயவு செய்து மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தல் 15 அறிமுகம் ரொம்ப முக்கியம், தயவு செய்து செவி கொடுங்க. வெளிப்படுத்தல் 15:1 நாங்கள் வாசிக்கிற நேரம், வேறொரு ஆச்சரியமான அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு வித்தியாசமான காரியமாக இருக்குது. ஜனங்கள் இதை பார்த்தாலும் அவங்களுக்கு புரியாமல் இருக்குது. ஏன்னா இது தேவனாலும் இயேசு கிறிஸ்துவினாலும் நடக்கிற இடம், இது ஒரு சாதாரணமான காரியம் அல்ல. ஆனாலும் பாருங்கள், வெளிப்படுத்தல் 15 முதல்ல நிறைய 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 இடங்களில் அடையாளங்கள் அடையாளங்கள்னு சொல்லப்படுது. ஆனாலும் கூட வெளிப்படுத்தல் 15 முன்பு பார்த்த நிகழ்வுகளை விட இது வித்தியாசமானது. அதனால தான் இது வேறொரு அடையாளம்னு சொல்லப்படுது. ஆகவே இந்த நிகழ்வுகளை குறித்து நாங்கள் அறிய வேண்டியதாக இருக்குது. அதாவது தேவன் தெரிந்து கொள்கிறாரு ஜெயம் கொள்பவர்களை, அதாவது வல்லு சர்ப்பம் சாத்தான முறியடித்தவர்கள், அவர்களை தேவனுடைய கோபாக்கினையை தங்களுடைய இருதயத்தில் தாங்கக்கூடியவர்களாக மாற்றுறாரு. ஏன்னா இந்த ஜெயம் கொள்பவர்கள் தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்தவர்கள். இவர்கள் கோப கலசங்களாக சொல்லப்படுறாங்க. பாருங்கள், இதை நாங்கள் தெளிவாக இதை நாங்கள் பிறகு நாங்கள் பார்ப்போம். பாருங்கள், தேவனுடைய கோபாக்கினை அது ஜெயம் கொள்பவர்களுடைய இருதயத்தில் ஊற்றப்படுது, அது நிறைந்திருக்குது. அது எங்கே ஊற்றப்படுது? துரோகிகளுக்கும் சங்காரிகளுக்கும், ஏன் நியாய தீர்ப்பின் நிமித்தமாக. இந்த உள்ளடக்கம் தெளிவாக வெளிப்படுத்தல் 16 எழுதப்பட்டிருக்கதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த விதமான ஒரு நிகழ்வு, இந்த நிகழ்வு இதுக்கு முன்பாக நடந்த நிகழ்வுகள் அல்ல. ஏன்னா அதனால தான் இன்னொரு ஆச்சரியமான அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஜெயம் கொள்பவர்களால் மட்டும்தான் இப்படியான காரியங்களை செய்யக்கூடியதாகவும் இருக்குது. அதனால தான் வெளிப்படுத்தல் 12 நாங்கள் பார்க்குறோம், அவர்கள் வலுசர்ப்பத்தோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ளலையா? பாருங்கள், சங்காரிகள் அவங்கள வந்து சாட்சியின் வசனத்தால் முறியடிக்க இல்லையா? அவங்க நியாயம் தீர்க்க முடியுமா இருக்கு, ஏன்னா அவங்க ஜெயம் கொண்டாங்க. ஏன்னா அவர்களுடைய அடையாளங்களை குறித்து அவங்க நல்லா அறிந்திருக்கிறாங்க, ஜெயம் கொள்பவர்கள். ஏன்னா அவங்க யார் சங்காரி யார் துரோகிகள் அப்படின்னு அறிந்தப்படினால அவங்களுக்கு சரியாக நியாயத்திற்கு முடியுமா இல்லையா? முடியும். வெளிப்படுத்தல் 16 நாங்கள் பார்க்கலாம், இந்த கூப கலசங்கள் ஊற்றப்படுது. யாரின் ஊடாக யார் யாரை நியாயத்திருக்கிறா, இதை நாங்கள் சரியாக அறிந்து கொள்ள வேண்டும். அதோடு கூட இந்த பொன் கலசங்கள் என்னது, கோபம்னா என்னது, இது எல்லாத்தையுமே நாங்கள் வெளிப்படுத்தல் 16 இன்னமும் தெளிவாக பார்ப்போம். ஆகவே இன்றைய நாள் சரியாக கவனம் செலுத்துங்க. ஏன்னா வெளிப்படுத்தல் 16 அடுத்த முறை நீங்கள் செவி கொடுக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா தேவனுடைய காரியங்கள் எப்படி நடக்குது அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதோடு கூட ஜெயம் கொள்பவரும் ரொம்ப முக்கியமாக இருக்கிறாரு. நான் முன்பு சொன்ன விதமாகவே ஜெயம் கொள்பவர் இவர் தான் உண்மையிலே தேவனுடைய கோபாக்கினை கொண்ட கலசமாக இருக்கிறாரு. அப்போ இவர் வார்த்தையை பெற்றுக்கொண்டனால இவர் வந்து பொன் கலசம் அப்படின்னு அழைக்கப்படுறாரு. அதோடு கூட இவருக்கு இயேசு கிறிஸ்துவிலிருந்து அதிகாரமும் பலனும் கிடைக்குது. நாங்கள் பார்த்த மாதிரி தான் வல்லமை அதிகாரம் இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவினால தான் கிடைக்குது. அப்போ வெளிப்படுத்தல் 2 3 இந்த ஜெயங்கொள்பவரை குறித்து நாங்கள்
நன்றாக பார்த்தோம். இப்போ பாருங்கள், 12 விதமான ஆசீர்வாதங்கள் எழுதப்பட்டிருக்கு. அதில் ஒன்று தான் தேவனும் இயேசு கிறிஸ்துவும் ஆவிக்குரிய பரலோகமும் அவரோடு இருக்கும், அதில் கூட இயேசு கிறிஸ்துவனுடைய சிங்காசனத்தில் அமருவார் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ தேவன் யாரோடு இருக்காரு? ஜெயம் கொள்பவரோடு தான் தேவன் இருக்கிறாரு. வெளிப்படுத்தல் 15 நாங்கள் பார்த்தோமாக இன்னொரு முக்கியமான காரியம் சொல்லப்படுது, அதாவது சகல தேசங்களும் வந்து ஆராதிக்கும் இடத்தை குறித்து பேசுது. ஏன்னா தேவனுக்கு தானே ஆராதனை செலுத்த வேண்டும். ஏன்னா எல்லா தேசங்களும் தேவனிடம் வந்து தானே ஆராதனை செலுத்தணும். ஆகவே இந்த அதிகாரத்தில் அந்த இடத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். பாருங்கள், சகல தேசங்கள்னு சொல்கிற நேரம் இதுக்கு வந்து வேற ஒரு மறுபேச்சே இல்லை, எல்லாருமே இதில் உள்ளடங்குறாங்க. இப்படி இருக்குமாக இருந்தால் எல்லா தேசங்களும் வந்து தேவனை ஆராதிக்கிற இடம் எது? இது தெளிவாக நாங்கள் புரிந்து கொள்ளலாம், சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் அப்படின்னு வெளிப்படுத்தல் 15 குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆகவே நாங்கள் சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்துக்கு நாங்கள் பிரவேசிக்கணுமா இல்லையா? அங்கே தான் தேவனை நாங்கள் ஆராதிக்கலாம். அப்போ சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் என்ன விதமான ஆலயம்? முதலாவது நான் முன்பு உங்களுக்கு சொன்ன விதமாகவே ஜெயம் கொள்பவர்கள் இருக்கிற இடம். ஏன்னா ஜெயம் கொள்பவர்கள் தான் சாட்சிகளாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் சங்காரிகளோடும் துரோகிகளோடும் யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்கள். வெளிப்படுத்தலின் புத்தகத்தின்படி உருவாக்கப்பட்டவர்கள். இவர்கள் தான் சாட்சிகள். அதனால் இவர்களால் தான் சாட்சி கொடுக்க முடியும். இவர்களின் சாட்சியின் ஊடாகத்தான் இந்த வாசஸ்தலமும் உருவாக்கப்படுது, இந்த கூடாரம் உருவாக்கப்படுது. ஆகவே இது சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அப்படின்னு அழைக்கப்படுது. நான் முன்பு சொன்ன விதமாகவே என்ன பாருங்க, தேவன் ஜெயம் கொள்பவரோடு இருப்பதனால இந்த சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்தில் வந்து ஆராதிக்கிறது அப்படின்னு சொல்கிறது தேவனை ஆராதிக்கிறது. அதாவது சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் தான் வெளிப்படுத்தினுடைய சாட்சிகளை சாட்சி கொடுக்குற இடம். அப்போ அவர் இந்த காரியங்களை வெளிப்படுத்தினுடைய எல்லா நிகழ்வுகளையும் கண்டு கேட்ட பிறகு, அதாவது வெளிப்படுத்தல் 1 தொடக்கம் 22 வரைக்கும் தேவன் 15 அதிகாரத்தில் சாட்சி கொடுக்குறாரு, சகல தேசங்களும் வந்து ஆராதிக்கும் இடம்தான் இது. ஒருவருக்கு தேவன் மேலே விசுவாசம் வைத்திருப்பாரா தேவன் சொல்கிற மாதிரி செய்யணுமா இல்லையா? நாங்கள் வெளிப்படுத்தல் 22:18-19 நாங்கள் வாசிப்பமாக இருந்தால் வெளிப்படுத்தல் இந்த வார்த்தைகள் தீர்க்கதரிசனத்தில் ஒன்றையுமே கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. ஏன்? தேவன் வெளிப்படுத்தல் புத்தகத்தின்படி தான் சகல காரியங்களையும் நிறைவேற்றுறாரு. ஆகவே இது வெளிப்படுத்தல் புத்தகத்தின்படி தான் நிறைவேறப்படினால நாங்கள் இதில் ஒன்றையும் கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது, மனித கற்பனைகளை சேர்க்கவும் கூடாது. தேவன் தான் இதை நிறைவேற்றுபவராக இருக்கிறாரு. ஆகவே தேவன் எங்கே எழுதுகிறாரு இந்த புத்தகத்தை, யாரோடு எழுதுகிறாரு இந்த புத்தகத்தை, புரிந்து கொள்பவர் யார்? இவர் அறிந்து கொள்பவருக்கு தான் தேவன் எங்கே இருக்கார், எப்படி இருக்கார் எல்லாமே அறிந்து கொள்ளலாம். என்ன பாருங்கள், சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் இங்கே தான் ஜெயம் கொள்பவரும் இருக்கிறார், தேவனும் இங்கே தான் இருக்கிறத பார்க்கலாம். ஆகவே பூமியில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் தேவன் மேலே விசுவாசம் கொண்டவர்கள் தேவனுடைய புதிய உடன்படிக்கையின் வாக்குத்தத்தங்களை பின்பற்ற வேண்டும். இந்த ஒரு காரியத்தால் மட்டும்தான் ஒருவர் ரட்சிக்கப்படவும் முடியும். தேவனை ஆராதிக்கிறவங்க, சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்தில் இருக்கிறவங்க தேவனுக்குரியவர்களாக இருக்கிறாங்க. அதில் கூட பரலோகத்திலையும் நித்திய ஜீவனுடைய காரியங்களை அடைகிறவர்களாக இருக்கிறாங்க. நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பாருங்கள், நாங்கள் இப்படியான இந்த விதமாக நாங்கள் செய்யணுமா இல்லையா? ஏன்னா இதுதான் வேதா முதல்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நான் இந்த கேள்வியை கேட்குறேன், ஆனால் உண்மையான பதில் வந்து இது நான் செய்யணும். ஏன்னா தேவன் இங்கே இருக்கிறாரு, சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் இது வேதாமத்தில் குறிப்பிடப்பட்ட பெயர். ஏன்னா இது ஜீவ புத்தகத்தில் எங்களுடைய பெயர் எழுதப்பட்ட இடம். ஏன்னா தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்கிற காரியங்களாக இருக்குது. அதோடு கூட பாருங்கள், திரளான ஜனங்கள் வந்து அவங்க ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறாங்க. தேவன் இந்த புத்தகத்தை, தேவன் இந்த காரியங்களை வெளிப்படுத்தல் புத்தகத்தில் சொல்லியிருக்காரு. ஆகவே இந்த நாங்கள் முதல்ல சொன்ன விதமாகவே அறிமுகத்தில் இருக்கிற இந்த உள்ளடக்கங்களை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் வெளிப்படுத்தல் 15:1 நாங்கள் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 15:1, பின்பு நான் வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய கடைசியான 7 வாதைகளுடைய 7 தூதரை கண்டேன், அவைகளால் தேவனுடைய கோபம் முடிகிறது. ஆமேன். முதலாம் வசனம் என்ன சொல்லுது? பின்பு வானத்திலே பெரிதும் ஆச்சரியமான வேறொரு அடையாளமாகிய அந்த காரியத்தை கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே பாருங்கள், கண்டேன்னு சொல்கிற நேரம் ஒரு ஆள் பார்க்குற ஒரு ஆள் இருக்கிறாரா இல்லையா? ஆம், ஒரு ஆள் இருக்கிறாரு, பார்க்குறாரு. அப்போ அவர் பார்த்த காரியம் என்ன? இந்த வசனமும் தெளிவாக சொல்லுது, 7 வாதைகளுடைய 7 தூதர்களை கண்டேன் அப்படின்னு சொல்லப்படுது. அதில் கூட தேவனுடைய கோபம் இங்கே முடியுது அப்படின்னு சொல்லப்படுது, கோபம் முடிகிறது அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நாங்கள் அறிந்து கொள்ளணும், இந்த இங்கே வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிற வானம் என்ன? வானம் என்ன? ஆதியாகம் 37:9-11 நாங்கள் வாசிக்க நேரம், யாக்கோபினுடைய குடும்பம் சூரியனாகவும் சந்திரனாகவும் நட்சத்திரங்களாகவும் சொல்லப்படுது. காரியங்கள் இப்படியாக இருக்குமாக இருந்தால், யாக்கோபினுடைய குடும்பம் இருக்கிற இடம் வந்து, அதாவது கூடாரம் வந்து பரலோகமாக இருக்கும்.
அதே மாதிரி தான் வெளிப்படுத்தல் 13லேயும் வெளிப்படுத்தல் 12லேயும் வானத்தை குறித்து நாங்கள் வாசிக்கலாம். இந்த காரியம் முதலாம் வாசஸ்தலத்தை குறிக்கிது. ஏன்னால் நிறைவேறிய நிஜ இருப்புகள் இருக்கிற இடம். அப்போ வெளிப்படுத்தல் 13 வானம்னு சொல்கிற நேரம் இது முதலாம் வாசஸ்தலம் கொச்சியான் கொரியாவில் இருக்கிற இடம். இந்த இடத்துல தான் இன்னொரு பெரிய அடையாளம் நடக்கிறத நாங்கள் பார்த்தோம். பாருங்கள், இன்னொரு வேறொரு அடையாளம்னா என்னது? வேறொரு அடையாளம்னா என்னது? நான் முன்பு உங்களுக்கு சொன்ன விதமாகவே வெளிப்படுத்தல் 15 முன்பாக நிறைய அற்புதமான காரியங்கள் நடந்தது, ஆச்சரியமான காரியங்கள் நடந்தது. ஆனால் வெளிப்படுத்தல் 15 முன்பு நடந்த காரியங்களை பார்க்கலாம் வித்தியாசமானது. அதனால தான் வேறொரு அடையாளம்னு இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்போ பாருங்கள், இதுக்கு முதல் நடந்த அடையாளங்கள் என்ன அப்படின்னு நாங்கள் பார்ப்போம். நாங்கள் முத்திரைகளை உடைக்கிறத நாங்கள் பார்த்தோம் வெளிப்படுத்தல் 6 7 எக்காலங்களை பார்த்தோம் வெளிப்படுத்தல் 8 9 நாங்கள் 7 எக்காலங்களை பார்த்தோம். அதே நேரத்தில் முத்திரைகளை உடைக்கிறது வெளிப்படுத்தல் 6 இது எதை குறிக்குது? அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுக்கு வந்த வாதை. இயேசு கிறிஸ்து 4 ஜீவன்களினூடாக நியாய தீர்ப்பு கொடுக்கிறாரு. அதோடு கூட வெளிப்படுத்தல் 8 9 இருக்கிற எக்காலங்கள் இது தேர்ந்தெடுக்கப்பட்ட ஜனங்களுடைய வாதைகளாக இருக்குது. இவர்கள் அந்நியர்களால் கொல்லப்படுறாங்க, இப்படி 1/3 கொல்லப்படுறாங்க அப்படின்னு நாங்கள் பார்த்தோம். இப்படி இருந்தாலுமே இந்த ஆச்சரியமான அடையாளம் வெளிப்படுத்தல் 15 இருக்கிற அடையாளம், இந்த அடையாளம் வெளிப்படுத்தல் 6 8 9 நடக்கிற அடையாளங்களை விட வித்தியாசமானது. அதனால தான் வேறொரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே நான் உங்களுக்கு முன்பு தெளிவாக சொன்ன விதமாகவே நான் கண்டேன், கண்டேன் இருக்கு, எப்படி கண்டேன், ஆச்சரியமான வேறொரு அடையாளம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே ஒரு நபர் இருக்கணும், இதை கண்ட ஒரு நபர் இருக்க வேண்டும். பாருங்கள், முழு உலகத்தில் இருக்கிற போதகர்களே விசுவாசிகளே தெளிவாக நீங்கள் செவி கொடுங்க, இதை கண்டவரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? ஏன்னா இந்த ஆச்சரியமான காரியங்களை கண்டவர் வெளிப்படுத்தல் 6 முத்திரைகளை உடைக்கிறவர், வெளிப்படுத்தல் 8 9 எக்காலங்களை கண்டவர், வெளிப்படுத்தல் 15 கண்டவர், இன்னும் வெளிப்படுத்தல் 16 7 கலசங்களை கண்டவரும் இருக்கிறார். இந்த நபரை நீங்கள் பார்த்துருக்கிறீங்களா? நான் கண்டிருக்கிறேன். ஏன்னா இந்த எல்லா நிகழ்வுகளையும் கண்டவர் சின்சோன்சின் வாக்கு பண்ணப்பட்ட போதகராக இருக்கார், சேமன் லீ. அதனால தான் இந்த காரியங்களை முழு உலகத்துக்குமே எங்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடியதாகவும் இருக்குது. நான் இன்னும் குறிப்பாக சொல்லுவனாக இருந்தால், அவர் என்னத்தை கண்டார் அப்படின்னு நான் சொல்லுவனாக இருந்தால், இந்த காரியமானது 7 தூதர்களுடைய 7 வாதைகளாக இருக்குது. வெளிப்படுத்தல் 15 6:8 நாங்கள் பார்த்தமாக இருந்தால் 7 வாதைகள், அதாவது 7 கலசங்களின் வாதைகள் அப்படின்னு குறிப்பிடப்படுறதை நாங்கள் பார்க்குறோம். ஏன்னா இந்த 7 கலசங்களுக்குள்ள என்ன காரியம் உள்ளடங்கியிருக்கு? நாங்கள் பார்க்குற நேரம் தேவனுடைய கோபத்தினால் நிரப்பப்பட்டிருக்கு அப்படின்னு நாங்கள் வாசிக்கிறோம். அப்போ பாருங்க, தேவனுடைய கோபாக்கினை தாங்கக்கொள்ளக்கூடிய மாம்சமான கலசங்கள் இருக்குதா? இல்லை. ஏன்னா ஒரு நபருடைய இருதயம்தான் அது கலசமாக மாறி தேவனுடைய கோபாக்கினை நிரப்பி வைத்திருக்குது. ஆகவே இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேற நேரம் தேவனுடைய கோபாக்கியால் நிறைந்த நபர்கள் யார், இருதயங்கள் யார்? இவர்கள் தான் வெளிப்படுத்தல் 12 ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் துரோகிகள் மற்றும் சங்காரிகளுடைய நிஜ இருப்புகளை பார்த்தாங்க. அதில் கூட அவர்கள் சாட்சியின் வசனத்தினால கொண்டு அவர்கள் ஜெயம் கொண்டார்கள். இவர்கள் தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. அவர்கள் கூட வெளிப்படுத்தல் 16 அவங்க கோபங்களை ஊற்றுறதை நாங்கள் பார்க்கலாம். பாருங்கள், இவர்கள் எல்லா காரியங்களை நல்லா அறிந்திருக்காங்களா இல்லையா? ஏன்னா அவங்க சண்டை பிடிச்சாங்க, கண்டாங்க, சேஞ்ச் கொண்டாங்க. ஆகவே நல்ல நிஜ இருப்புகள் அறிந்தவர்களாக தான் இவர்கள் இருக்கிறாங்க. அவர்கள் தேவனுடைய கோபாக்கினையே, நீங்கள் தானே துரோகி, நீங்கள் தானே வெளிப்படுத்தல சங்காரி, இப்படியான காரியங்களை சொல்ல முடியாதா அவங்களுக்கு? சொல்ல முடியும். ஏன்னா இந்த எல்லா நிகழ்வுகள் மத்தியில் ஒரு போதகர் இருக்கார். இவர் எல்லாத்தையும் கண்டவர், அதோடு கூட இயேசு கிறிஸ்துவோடு நினைந்த இந்த வார்த்தைகளை நிறைவேற்றுபவர் இருக்கிறாரு. இவர் தான் வாக்கு பண்ணப்பட்ட போதகர். இவர் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய நிறைவேற்றங்களை சாட்சி கொடுக்கிறவர், இந்த காரியங்களை கண்டு கேட்பவர். ஆகவே ஜெயம் கொள்பவர் எங்கே இருக்கிறாருன்னு நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பாருங்கள், நாங்கள் இந்த காரியங்களை அறிந்து கொள்ள வேண்டுமா இல்லையா? என்ன பாருங்கள், ஜெயம் கொள்பவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அவர்கள் கலசங்கள் அழைக்கப்படுறாங்க. அவர்களை பற்றி நாங்கள் 2-3 வசனத்தில் வாசிப்போம். வெளிப்படுத்தல் 15 2-3
அன்றியும் அக்கினி கலந்த கண்ணாடி கடல் போன்ற ஒரு கடலை மிருகத்திற்கும் அதன் சொரூபத்திற்கும் அதன் முத்திரைக்கும் அதன் நாமத்திற்கும் இலக்கத்திற்கும் உள்ளாகாமல் ஜீயம் கொண்டவர்கள் தெய்வ சுர மண்டலங்களை பிடித்துக்கொண்டு அந்த கண்ணாடி கடல் அருகே நிற்கிறதை கண்டேன். அவர்கள் தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் பாடி சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே தேவனாகிய கர்த்தாவே தேவரருடைய கிரியைகள் மகத்துவம் ஆச்சரியமானவைகள், பரிசுத்தவான்கள் ராஜாவே தேவருடைய வழிகள் நீதியும் சத்தியமானவைகள். இதில் உள்ளடக்கத்தை பாருங்க. ஜெயம் கொள்பவர்கள் யாரோட சண்டை பிடிக்கிறாங்க, அதாவது எதிரிகள், அதுவும் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, மிருகத்தோடு அவங்க யுத்தம் பண்ணி ஜெயம் கொள்றாங்க. சொரூபம், முத்திரை, நாமம், அவர்கள் எங்கே கூடுறாங்க, அவர்கள் எங்கே கண்ணாடி கடல் முன்னுக்கு கூடுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ அங்கேருந்து அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்கள், அவர்கள் மோசையிட பாடலும் பாடுறாங்களாம், ஆட்டுக்குட்டியானோட பாடலை பாடுறாங்களாம், சுரமண்டலங்களும் இருக்கிறான். இந்த காரியங்களெல்லாம் என்னது, இதை அறிந்து கொள்ள உங்களுக்கு ஆர்வம் இல்லையா? என்ன பாருங்கள், இந்த காரியங்களை ஒவ்வொன்று ஒன்றாக பார்த்தா அது ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஆகவே மிருகம்னா யார் அப்படின்னு நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். மிருகத்தின் சொரூபம் அப்படின்னு பார்க்குறது, அதனுடைய எண்கள் என்ன, சொரூபம் என்ன, நாமம் என்ன. நாங்கள் வெளிப்படுத்தல் 13 இந்த காரியங்களை நாங்கள் பார்த்தோம். அதாவது இது மிருகத்தினுடைய அமைப்பு, இது முதலாம் வாசஸ்தலத்தில் அது உள்பிரவேசிக்குது. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் வேதாமத்திலையும் கூட தேவனுடைய வார்த்தையை புரிந்து கொள்ளாதவர்கள், அதாவது பொய்யான போதவர்கள், சாத்தானுக்குரியவர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் உவமையில் மிருகங்களாக எண்ணப்படுறாங்க. ஆகவே இவர்கள் சங்காரிகள், ஏன்னா இவர்கள் ஆவிகளை கொள்கிற காரியங்களை செய்கிறாங்க. சாத்தானுடைய பொய்யான போதனைகளால், பொய்யான காரியங்களால விசுவாசிகளுடைய ஆத்துமாக்களை கொள்கிறாங்க. நாங்கள் முதலாம் வாசஸ்தலத்தினுடைய நிஜ இருப்பை நாங்கள் பார்த்தமாக இருந்தால், இந்த முதலாம் வாசஸ்தலத்துக்குள்ளே சங்காரிகள் வாராங்க. இவர்களுடைய நிஜ இருப்பு என்ன, மெய்யான நிஜ இருப்பு என்ன? முதலாவது என்னது, கடல்லேருந்து வர மிருகம், அதுக்கு மிருகம் அப்படின்னு அழைக்கப்படுது. ஆகவே பொய்யான போதகர்கள், சங்காரிக்கிற பொய்யான போதகர்கள், இவர்கள் வெளியில் இருந்து வந்தவர்கள். அதாவது முதலாம் வாசஸ்தலத்திலேருந்து வெளியிலேருந்து வந்து முதலாம் வாசஸ்தலத்தில் பிரவேசிக்கிறாங்க. ஸ்டுவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய 7 போதகர்களாக இருக்கிறாங்க. அதோட கூட சொரூபங்கள்னா என்னது, ஆபக்கூக் 2:18 நாங்கள் பார்க்குற நேரம், அதாவது சொரூபம், சொரூபம்னு சொல்கிற நேரம் பொய்யான காரியங்களை கற்றுக் கொடுக்கும் ஆசிரியராக இருக்கிறார், பொய்யான போதகராக இருக்கிறாரு. சாத்தானுக்கு உரிய போதகர் உவமையில் சொரூபங்கள்னு அழைக்கப்படுறாங்க. வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தில் இந்த சொரூபங்கள் பொய்யான போதகர்கள் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா மிருகங்களால் ஏற்படுத்தப்பட்டவங்க அவங்க பூமியிலேருந்து வெளியே வராங்க. இவர்கள் உவமையில் 666 சொல்லப்படுறாங்க. இது 17 சுவிசேஷகர்களை குறிக்குது. இவர்கள் எல்லாமே இந்த மிருகத்தை போன்ற பொய்யான போதகர்களால் ஏற்படுத்தப்பட்டவர்கள், சங்காரிகளால் ஏற்படுத்தப்பட்டவர்கள். அவர்களோடு இவர்கள் ஒன்றிணைந்துட்டாங்க. அவர்கள் முதலாம் வாசலத்துக்கு உரியவர்களாக இருந்தாலுமே கூட பாருங்கள், அதனுடைய எண்ணிக்கை என்னையாவது, அதாவது 666, அதாவது பூமியிலிருந்து வந்த மிருகமாக இருக்குது. இந்த காரியமானது பாம்புக்குரியவருக்கு குறிக்குது. அதாவது முதலாம் வாசஸ்தலத்தில் பாம்பாக மாறிட்டார், சங்காரியாக மாறிட்டார். இவர் என்ன செய்கிறாரு, சாலமோன் போல விக்கிரங்களை வந்து வணங்க வைக்கிறாரு. இந்த நபர் தான் இந்த முதலாம் வாசஸ்தலத்தை சங்காரிக்கிறவர். சாலமோன் அவர் இஸ்ரவேலை அழித்தது போல, இதனால தான் இந்த மிருகம் 666 குறிப்பிடப்படுது. ஏன்னா இவர் முன்பு காலத்திலிருந்து சாலமோனுக்குரியவர். நாங்கள் வெளிப்படுத்தல் 13 அதிகாரத்தை இதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொண்டோம். அதாவது இவர்கள் யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ள வேண்டிய காரியங்கள் எல்லாம் சொல்லப்பட்டிருக்கு வெளிப்படுத்தல் புத்தகத்தில். அதில் கூட இந்த கூடினர் ஜனங்களை யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே அவர்கள் எங்கே கூடினாங்கன்னா, கண்ணாடி கடல் முன்பாக கூடுறாங்க. ஆகவே இந்த கண்ணாடி கடல் என்றால் என்ன? வெளிப்படுத்தல் 4:6-7 நாங்கள் வாசிக்கிற நேரம், கண்ணாடி கடல் அது பரலோகத்தில் இருக்குது, சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இது உங்களுக்கு மனதில் வருதா, ஞாபகம் வருதா? மறுபடியுமாக கண்ணாடி கடல் எங்கே இருக்குது, அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக பரலோகமாக இருக்குது. எபிரேயர் 8:5 மோசே இந்த பூமியில் வந்து கூடாரங்களை கட்டுறாரு, பரலோகத்தில் காண்றபடியே கட்டுறாரு. அதில் ஒன்று இந்த தண்ணீர் கலசம். ஏன்னா ஆசாரியர் அவருடைய கைகளையும் கால்களையும் கழுவுற தொட்டி, அதோடு கழுவிட்டு போயிட்டு அவங்க என்ன செய்வாங்களாம், தேவனை வந்து அவங்க சேவை செய்வாங்களாம். அதோடு கூட இந்த கண்ணாடி கடலும் கழுவுற இடமாக மாறுது. நாங்கள் கண்ணாடி கடலில் கழுவணுமா இல்லையா, எங்களுடைய இருதயங்களை நாங்கள் கழுவ வேண்டும், எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை நாங்கள் கழுவ வேண்டும். நாங்கள் எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை நாங்கள் கழுவுகிறோம். நீங்கள் யோவான் 15:3 வாசிப்பீங்களாக இருந்தால், ஜனங்கள் சுத்தமாக இருக்கிறாங்க, ஏன்னா தேவனுடைய வார்த்தை நிமித்தம் தான் அப்படி சொல்லப்படுது. ஆகவே கண்ணாடி கடல் என்றால் என்ன, என்னுடைய அர்த்தம் என்ன, தேவனுடைய வார்த்தை இது எங்களுடைய உள்ளார்ந்த மனிதனை கழுவுகிற வார்த்தை, திறக்கப்பட்ட வார்த்தையாக இருக்குது.
ஆகவே பாருங்க, இந்த ஜனங்கள் அதாவது ஜெயம் கொள்பவர்கள், ஜெயம் கொண்டவர்கள், இவர்கள் கண்ணாடி முன்னாடி கூடியிருக்கிறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? இவர்கள் இந்த வார்த்தைக்கு முன்னாடி கூடியிருக்கிறாங்க. ஆகவே இவர்கள் பொய் போதைகள் மத்தியில் தான் இருந்தாங்க, ஆனால் இவங்க சத்தியத்துக்கு வந்துட்டாங்க. மென்மேலும் நாங்கள் பார்த்தோம் வந்தால் அவர்கள் செவி கொடுக்குற காரியங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தாங்க. கண்ணாடி கடலால் உண்மையிலே அவங்க கூடியிருக்கிறாங்க. இதை பற்றி நான் முன்பு உங்களுக்கு நிறைய சொல்லியிருக்கிறேன். வெளிப்படுத்த 4:6 கூட கண்ணாடி கடல் எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது, அதாவது தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படலையா? ஏன்னா ஜெயம் கொள்பவர்கள் இவங்க கண்ணாடி மொழி முண்டுக்கு கூடுவாங்களாக இருந்தால் தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கூடுறாங்க. ஆமேன். ஏன்னா தேவனுடைய அப்போ சிங்காசனம் எங்கே இருக்குது? நாங்கள் தேவனை சந்திக்கணுமா இல்லையா? நாங்கள் சந்திக்கணும். உண்மையிலேயே தேவனை நீங்கள் தேடுபவராக இருப்பீங்களா தான் நீங்கள் வேதாகமத்தை பின்பற்றுவீங்க. இது உண்மையான காரியம் தானே? ஏன்னா வேதின்படி தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்குதோ ஜெயம் கொள்பவர்கள் இருக்கிற இடமாக இருக்குது. ஆகவே ஜெயம் கொள்பவர்கள் எங்கே இருக்கிறாங்க? அங்கே தான் தேவனும் இருக்கிறாரு. இந்த உள்ளடக்கம் வெளிப்படுத்தல் 2:3 தெளிவாக எழுதப்பட்டிருக்கு. வெளிப்படுத்தல் 3:12 நாங்கள் வாசிக்கலாம், தேவனும் இயேசு கிறிஸ்துவும் பரிசுத்த நகரம் புதிய எருசலேமில் இருக்கிறாங்க, அதாவது ஜெயம் கொள்பவரோடு கூட இருக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்த்தோம். அதோடு கூட நாங்கள் 21:1 நாங்கள் பார்த்தமாக இருந்தால் ஜெயம் கொள்பவர் இருக்கிறார். அவர் இயேசு கிறிஸ்துவோட அவருடைய சிங்காசனத்தில் அமர்றவராக இருக்கிறாரு. ஆகவே நீங்கள் உண்மையிலே விசுவாசியாக இருப்பீங்களாக இருந்தால், தேவனை இயேசு கிறிஸ்துவை சந்திக்க இருதயம் உள்ளவர்களாக இருப்பீங்களாக இருந்தால், வேதத்தின்படி ஜெயம் கொள்பவரை கண்டுபிடிக்கணுமா இல்லையா, வெளிப்படுத்தின்படி ஜெயம் கொள்பவரை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? கண்டுபிடிச்சிட்டீங்களா? நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும் சீக்கிரமாகவே. என்ன பாருங்கள், நாங்கள் வசனங்களுக்கு நாங்கள் திரும்பி போகிற நேரம் வேறு என்னென்ன காரியங்கள் சொல்லுது. நீங்கள் பார்க்குற நேரம் இந்த ஜெயம் கொள்பவர்கள் கண்ணாடிக்கால் முன்பாக ஏதோ காரியங்கள் செய்கிறாங்களாம். அது என்ன காரியம்? அவர்கள் என்ன செய்கிறாங்க? தேவனால் கொடுக்கப்பட்ட சுரமண்டலங்களை பிடித்துக்கொண்டு மோசையின் பாட்டையும் ஆட்டுக்குட்டியானுடைய பாட்டையும் படிக்கிறாங்க. ஆனால் காரியங்கள் இப்படியாக இருக்குது. ஆகவே தேவனுடைய சுரமண்டலங்கள்னால் என்ன? உண்மையான சுரமண்டலங்களா? அதாவது சங்கீதம் 119 நாங்கள் வாசிக்கிற நேரம் 54 அதாவது அது பாடல்னு சொல்லப்படுது. அதாவது கர்த்தருடைய மகிமை, அதாவது இது உவமையாக பாடலுக்கு சொல்லப்படுது. ஆகவே இங்கே பாவிக்கிற சுரமண்டலம்னா என்னது? தேவனுடைய சுரமண்டலம்னா என்னது? அதாவது நாங்கள் வார்த்தையை போதிக்கிற நேரம், சொல்லிக் கொடுக்குற நேரம் எதை வைத்து நாங்கள் காரியங்களை சொல்லிக் கொடுக்குறோம்? வேதாகமம். ஆகிய சுரமண்டலம்னா வேதாகமத்தை குறிக்குது, தேவனுடைய புத்தகத்தை குறிக்குது. ஆகவே மோசையினுடைய பாடல் என்ன? மோசையுடைய பாடல் இது பழைய ஏற்பாட்டிலிருந்து பெற்ற வார்த்தை. உபாகமும் 31:19-22 நீங்கள் 30 நீங்கள் வாசிங்களாக இருந்தால், தேவன் மோசைக்கு சொல்கிறாரு, நீ வந்து பாடலை எழுது, அதோட எழுதி நீ இஸ்ரவேலர்களுக்கு கற்றுக்கொடு அப்படின்னு சொல்கிறாரு. ஆகவே மோசே அவர் தேவனுடைய வார்த்தைகளை எழுதினார். ஆதியாகமும் யாத்திராகமும் லேவியராகமும் எண்ணாகமும் உபாகமும் மோசே பழைய ஏற்பாட்டினுடைய ஆரம்ப பகுதிகளை எழுதினார். அதாவது இந்த 5 புத்தகங்களை எழுதினார்னு நாங்கள் பார்க்குறோம். ஆகவே மோசையினுடைய பாடல் அப்படின்னு சொல்கிற நேரம் பழைய ஏற்பாட்டின் வார்த்தைகளாக இருக்குது. ஆகவே ஆட்டுக்குட்டியினுடைய பாடல் என்ன? இயேசு கிறிஸ்து தான் ஆட்டுக்குட்டியாக இருக்கிறாரு. லூக்கா 22:20 கூட இயேசு கிறிஸ்து இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை ஏற்படுத்துகிறாரு. ஆகவே இந்த புதிய உடன்படிக்கையின் அர்த்தம் என்ன? புதிய ஏற்பாடாக இருக்குது. அதாவது ஆட்டுக்குட்டியின் பாடல் அப்படிங்கிற நேரம் புதிய ஏற்பாட்டின் வார்த்தைகள். அப்போ இது புதிய ஏற்பாடு அப்படின்னு சொல்கிற நேரம் இது பலதல்ல, இது புதியதாக இருக்குது. வெளிப்படுத்தல் 14 நாங்கள் புதிய பாடல் நாங்கள் பார்க்குறோம். நீங்கள் இந்த ஜெயம் கொள்பவர்கள் இருக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்களாக இருந்தால் அங்கே மோசையினுடைய பாடலை நீங்கள் அறிந்து கொள்ளலாம், ஆட்டுக்குட்டியினுடைய பாடலையும் அறிந்து கொள்ளலாம், அவர் கூட சகலத்தையும் அறிந்து கொள்ளலாம். அதோடு கூட நீங்கள் வந்து பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு காரியங்களை நீங்கள் தேர்ச்சி பெற முடியாதுன்னு நினைக்கிறீங்களா? உண்மையிலும் நீங்கள் வேதாகமத்தை விசுவாசிப்பீங்களாக இருந்தால், வேதாகமத்தின் படி விசுவாச வாழ்க்கையை கொண்டு செல்ல விருப்பம் கொண்டவராக இருப்பீங்களாக இருந்தால், நீங்கள் ஜெயம் கொள்பவரை கண்டுபிடிக்கணுமா இல்லையா? ஆகவே பாருங்கள், இப்படியான விசுவாசம் உங்கள்கிட்ட இல்லாட்டி வேதத்தின்படி ஏன் விசுவாசத்தை நான் கொண்டு செல்லணும்? ஏன்னா உள்ளத்தில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இப்போ செமினாருக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க. அப்போ இந்த வார்த்தைகளை கேட்ட பிறகு நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். பாருங்கள், அவங்க என்ன சொல்கிறாங்க? அவருடைய தேவனுடைய வார்த்தைகள் சத்தியமானது அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே இதில் நாங்கள் புரிஞ்சுக்கொள்ள நேரம் தேவனையும் இயேசு கிறிஸ்துவையும் குறித்து தான் சொல்லுது. அவர்கள் தான் உண்மையிலே தேவரீருடைய வழிகள், நீதியும் சத்தியமானவைகள். ஆகவே பாதைன்னு சொல்கிற நேரம் வார்த்தையாக இருக்குது. அப்போ பரலோகத்தின் பாதை என்ன? வழிகள்னால் என்ன? வார்த்தையாக இல்லையா? வார்த்தை தான். இதனால தான்
இந்த சத்தியமான வார்த்தை அது இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தையாக இருக்குது. அதோடு கூட தேவனுடைய வார்த்தை, இயேசு கிறிஸ்துவனுடைய வார்த்தை ஏன் அது சத்தியமானவைகளாக இருக்குது? ஏன்னா அது சொன்ன விதமாகவே நிறைவேற்றத்துக்கு வருது. அதற்குள்ள நிறைவேற்றத்துக்கு வரும் வார்த்தைகள் வெளிப்படுத்தல் 15:2-3 நாங்கள் வாசிக்க நேரம், சகல தேசங்களும் வந்து ஆராதிக்கும் இடம் அப்படின்னு சொல்லப்படுது. எங்கே? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். அது பாருங்கள். அப்போ இந்த வார்த்தைகள் எழுதப்பட்டனால இந்த வார்த்தைகள் சத்தியமா இல்லையா, அதே மாதிரி நிறைவேறணும் தானே. ஆகவே நாங்கள் இந்த காரியங்களை சரியாக அறிந்து கொள்ளணும். இப்போ நாங்கள் அடுத்தடுத்த வசனங்களை பார்ப்போம். வெளிப்படுத்தல் 15:4-5, கர்த்தாவே யார் உமக்கு பயப்படாமலும் உமது நாமத்தை மகிமைப்படுத்தாமலும் இருக்கலாம்? தேவரீர் ஒருவரே பரிசுத்தர், எல்லா ஜாதிகளும் வந்து உமக்கு முன்பாக தொழுது கொள்வார்கள், உம்முடைய நீதியான செயல்கள் வெளியரங்கமாயின என்றார்கள். இவைகளுக்கு பின்பு நான் பார்த்தபோது இதோ பரலோகத்திலே சாட்சியின் குளரமாகிய ஆலயம் திறக்கப்பட்டது. ஆமேன், ஆமேன். பாருங்கள், 4:5 நாங்கள் வாசிக்கிற நேரம் ஜெயம் கொள்பவர் என்ன சொல்கிறாரு, அதாவது நாங்கள் தேவனை நாங்கள் மகிமைப்படுத்தணும் அப்படின்னு இருக்குது. தொழுது கொள்ளணும். ஏன் நாங்கள் அப்படியான காரியங்களை செய்ய வேண்டும்? ஏன்னா கர்த்தருடைய நீதியான கிரியைகள் இப்பொழுது வெளியரங்கமாயின. இதனுடைய அர்த்தம் என்ன? நீதியான செய்கைகள் வெளியரங்கமாயின, இதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் அவர் தீர்க்கதரிசனம் உரைத்து நிறைவேற்றுபவராக இருக்கிறாரு. அவர் உரைப்பார், அதே மாதிரி அவர் நிறைவேற்றுவார். இந்த காரியங்களை அவர் நிறைவேற்றுவதினூடாக அவர் ஜீவிக்கிறார் அப்படின்னு எங்களுக்கு காட்டுறாரு. தேவனுடைய பழைய காரியங்கள் நிறைவேற நேரம், நிஜ இருப்புகள் தோன்ற நேரம், இந்த காரியங்களை நாங்கள் தேவனையா நன்றி, எங்களுடைய தேவன் நிச்சயமாக ஜீவிக்கிறார் அப்படின்னு சொல்லி தேவனை மகிமைப்படுத்துறது ஒரு நிதியான காரியம் தானே. என்ன பாருங்கள், நாங்கள் வாக்கு தத்தங்களை அறியிறோம், தேவன் அதை நிறைவேற்றுறாரு. நாங்கள் தேவனை பயந்து அவரை தொழுது கொள்ளணும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா அவர் சொல்கிற காரியங்கள் கட்டாயம் நிறைவேறும். ஏன்னா என்னென்ன காரியங்கள் நிறைவேற்றுறதுக்கு வருது அப்படின்னு பார்க்குற நேரம், சகல தேசங்களும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற இடம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே அவங்க நிறைவேற்ற காரியங்களை பார்க்குறாங்க. அப்போ பாருங்கள், சகல தேசங்களும் வந்து கர்த்தரை ஆராதிக்கிற இடம் அப்படின்னு சொல்ல நேரம், சகல தேசங்களும் வந்து ஆராதிக்கிற ஒரு ஆலயம் ஒன்று இருக்கணுமா இல்லையா? நான் இதுக்கு முதல்ல நிறைய நேரங்களில் சொன்னேன். ஏன்னா நான் மறுபடியும் சொல்கிறேன், ரொம்ப முக்கியமான காரியம் இது. இந்த இடம் எங்கே? இதுதான் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயமாக இருக்குது. சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் நம்முடைய தலைப்புலையும் நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் இதை தவிர்த்து இன்னும் எவ்வளவு அதிகமான காரியங்களை சொல்லலாம். ஏன்னா எழுதப்பட்ட விதமாகவே நிறைவேறுதா இல்லையா? ஏன்னா வசனம் சொல்லுது சகல தேசங்களும் வந்து சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வந்து ஆராதிப்பாங்க. அது விசுவாசிகள் மட்டுமே அல்ல, சகல தேசங்களும். தயவுசெய்து வெளிப்படுத்தல் 7:9 நீங்கள் அப்படியே கீழே வரையும் வாசிங்க. மிகுந்த உபத்திரவத்திலிருந்து எண்ணி முடியாத திரளான ஜனங்கள், வெண்ணங்கி தருத்தவர்கள், அவர் கூட என்ன முடியும் அப்படின்னு சொல்ல என்ன முடியாத ஜனங்கள், அவங்க தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக தேவனை வந்து தொழுது கொள்கிறாங்க, தேவனை ஆராதிக்கிறாங்க. இந்த காரியம் அதே மாதிரி தான் சகல தேசங்களும் வந்து சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் ஆராதிக்கும் அந்த வசனத்துக்கு ஒத்திருக்குதா இல்லையா? தேவன் சொன்ன காரியத்தை நிறைவேற்றுவார். ஆகவே விசுவாசிகளே, தேவன் மேலே விசுவாசம் வைத்திருப்பவர்களே, நீங்கள் வேதாகமத்தை பின்பற்றணுமா இல்லையா? ஏன்னா நாங்கள் வேதாகமத்தை நாங்கள் பின்பற்றணுமாக இருந்தால், நாங்கள் வேதாகமத்தை பின்பற்றலாட்டி எப்படி தேவன் மேலே நாங்கள் விசுவாசம் வைத்திருக்கிறோம் அப்படின்னு சொல்ல முடியும்? அப்போ தேவன் மேலே நாங்கள் விசுவாசம் வைப்புமா இருந்தால் வேதாகமத்தை அறிந்திருக்கணுமா இல்லையா? உண்மையிலே தேவனையும் வேதாகமத்தையும் நீங்கள் விசுவாசிப்பீங்களா இருப்பீங்களா? இருந்தால் நீங்கள் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வந்து இந்த வார்த்தையின்படி தேவனுடைய தேவனை நீங்கள் மகிமைப்படுத்தணுமா இல்லையா? ஆகவே ரொம்ப முக்கியமான காரியம் என்ன? இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் இது எல்லா நேரத்திலையும் தோன்றுவது அல்ல. பிரதான குறிப்பு என்ன சொல்லுது? இவைகளுக்கு பின்பு சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் திறக்கப்படுது. இப்போ இவைகளுக்கு பின்புனா ஏதோ ஒரு காரியங்களுக்கு பிறகு தான் திறக்கப்படுது. அப்போ அந்த நிகழ்வு என்னது? நாங்கள் வெளிப்படுத்தல் 15:1-4 நாங்கள் பார்த்தோம். அப்போ அதுக்கு முதல்ல என்ன நடந்தது? வெளிப்படுத்தல் 13:13 பாருங்கள், ஜெயம் கொண்டவர்கள், மிருகத்தை மேலே ஜெயம் கொண்டவர்கள், சொரூபம், எண்ணிக்கை, நாபம், அவர்கிட்ட அதிலிருந்து தப்பித்து வந்தவர்கள், அவர்கள் கண்ணாடி கடல் முழுக்க கூடணும். இந்த நிகழ்வுகள் தான், அதாவது ஜெயம் கொண்டவர்கள் சாட்சியின் வசனத்தினாலேயும் வெளிப்படுத்தல் 12 ஜெயம் கொண்டவர்கள், அதாவது ஜெயம் கொண்டவர்கள் தோன்றணும். அதன் பிறகு தான், ஜெயம் கொண்டவர்கள் தோன்றின பிறகு தான் வெளிப்படுத்தல் 12 சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் ஸ்தாபிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கலாம். அப்போ இந்த காரியத்தை குறித்து நாங்கள் யோசித்து பார்ப்போம். அப்போ ஜெயம் கொண்டவர்கள் ஏன் முதலாவது தோன்ற வேண்டும்? யார் இந்த ஜெயம் கொள்பவர்கள்? இவர்கள் தான் சாட்சிகள். வெளிப்படுத்தலுடைய துரோகம், சங்காரம், சங்காரிகள் சகலத்தையும் கண்டவர்கள். வெளிப்படுத்தல் 13 இதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்குது.
அதோடு கூட இவர்கள் தான் யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்கள், சாட்சியின் வசனங்கள் நிமித்தம் ஜெயம் கொண்டவர்கள். ஆகவே இவர்கள் சங்காரிகளையும் துரோகிகளையும் நன்றாக அறிந்திருக்கிறாங்க. அவர்கள் இந்த இருப்புக்களை நன்றாக அறிந்ததுனால தான் இதை குறித்து அவங்க சாட்சி கொடுக்கக்கூடியதாக இருக்குது. அவங்களுக்கு சாட்சி கொடுக்கக்கூடியதுனால சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் தோன்றுது. இந்த காரியத்தின் ஊடாக நாங்கள் அறிந்து கொள்ளலாம், வெளிப்படத்தில் 12 ஜெயம் கொண்டவர்கள் இருக்கிறாங்க, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுது. மறுபடியுமாக இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம், இந்த ஆலயமானது அதாவது இந்த கூடாரம் சாட்சி கொடுக்குது. அதாவது வெளிப்படுத்தல் 12 ஜெயம் கொண்டவர் அவர் கண்டு கேட்ட காரியங்களை சொல்லிக் கொடுக்குது. அதே மாதிரி இந்த ஆலயம் வெளிப்படுத்தினுடைய முழு அதிகாரங்களையும் சொல்லிக் கொடுக்குது. வெளிப்படுத்தல் 1:22 அதிகாரங்களை சாட்சி கொடுக்குற ஆலயங்களாக இருக்குது. நீங்கள் வெளிப்படுத்தலை குறித்து நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்களாக இருந்தால், அரியணுமாக இருந்தால் நீங்கள் எங்கே வரணும்? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வந்து இந்த காரியங்களை கற்றுக்கொள்ளணுமா இல்லையா? ஏன் இந்த இடத்தை கூடாரம்னு அழைக்கணும், ஆலயம்னு அழைக்கணும்? வெளிப்படுத்தல் 2:3 நாங்கள் வாசித்த விதமாகவே இதில் சொல்லப்படுது, தேவன் இயேசு கிறிஸ்து அதோடு கூட பரலோக ராஜ்யம் ஆவிக்குரிய உலகம் அது ஜெயம் கொள்பவரோடு கூட இருக்கும். அதோடு கூட ஜெயம் கொள்பவர் அவர் இயேசு கிறிஸ்துடைய சிங்காசனத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட அமர்ந்திருப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே ஜெயம் கொள்பவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் தேவனுடைய சிங்காசனமும் இருக்குது. ஆகவே இது தேவனுடைய சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அழைக்கப்படுறதுனால இது பரிசுத்தமான இடம். ஏன்னா தேவன் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் வாசம் செய்கிறார். ஆகவே இது ஆலயம்னு சொல்லப்படுறது. ஏன் தேவன் அங்கே வாசம் செய்கிறார்? தேவனுடைய சிங்காசனம் அங்கே தான் இருக்குது. ஆகவே யோசிச்சு பாருங்கள், விசுவாசிகள் எங்கே போகணும்? விசுவாசிகள் பிழையான இடத்துக்கு போய் விசுவாச வாழ்க்கை தொடரலாமா? ஏன்னா பிழையான காரியமாக இருந்தால் யார் உங்களை வழிநடத்த போகிறான்? நாங்கள் வேதத்தின்படி நாங்கள் செய்யணுமா இல்லையா? வேதத்தில் பார்த்தமாக இருந்தால் தேவன் சொல்கிறாரு, நான் இந்த இடத்துக்கு வருவேன், நீ அங்கே இருக்கணும்னு சொல்கிறாரு. அந்த இடம் எந்த இடம்? இது சாட்சியின் குடாரமாகிய ஆலயமாக இருக்குது, ஜெயம் கொள்பவர்கள் இருக்கிற இடமாக இருக்குது. இப்படியாக இருக்க சகல தேசங்களும் சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் தேவன் வாசம் செய்கிற இடத்துக்கு வரணுமாக இல்லையா? வேதாவும் இதுதானே குறிக்கிது. ஆகவே இந்த சாட்சியின் குடாரமாகிய ஆலயம் தோன்றிட்டா இல்லையா, இதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதோடு கூட பாருங்கள், இந்த வார்த்தைகளுக்கு நாங்கள் செவி கொடுக்குற விதத்தை பாருங்கள். வேதத்தை பார்க்குறேன்னு யாரோ சாட்சியின் கூடமாகிய ஆலயம் உருவாக்கப்பட்டா இல்லையா அப்படின்னு நாங்கள் பகுத்தறியலாமா இல்லையா? உண்மையிலேயும் இதனுடைய நிஜ இருப்பு என்ன? இதனுடைய நிஜ இருப்பு என்ன? சிஞ்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம். இந்த ஆலயம் மார்ச் 14 1984 உருவாக்கப்பட்டது. உலகத்தில் நீங்கள் எங்கே போனாலுமே சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் அப்படின்னு பேரில் ஒரு ஆலயம் கூட இல்லை. வெளிப்படுத்தல் 20:1 புதிய வானம் புதிய பூமி அப்படிங்கிற இடம் எங்கேயுமே இல்லை. வெளிப்படுத்தல் 7:12 கொண்ட ஆலயம் வேறு எங்கேயுமே இல்லை. எல்லா விசுவாசிகளும் வேதாகமத்தின் மேலே விசுவாசம் கொண்டவர்கள் நீங்கள் கண்டுபிடிக்க வேண்டும். உண்மையிலேயுமே இந்த வார்த்தையின்படி உருவாக்கப்பட்ட ஆலயமே எங்கே இருக்குது? ஏன்னா ஒருவர் வேதாகமத்து மேலே விசுவாசம் வைப்பாரா இருந்தால் அவர் கண்டுபிடிப்பார். தேவனுடைய ராஜ்யத்துக்கு முன்பாக சிஞ்சோஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபை சாட்சி கூடாரமாகி ஆலயம் உருவாக்கப்பட்டிருக்கு. முதலாவது நீங்கள் பார்க்கணும், இங்கே ஜெயம் கொள்பவர் இருக்காரா இல்லையா? சங்காரிகளோடு முதலாம் வாசஸ்தலத்தில் யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர் இருக்கிறாரா இல்லையா? அதோடு கூட இந்த நிகழ்வுகளை கண்டு சாட்சி கொடுக்குற நபர் இருக்கிறாரா இல்லையா அப்படின்னு நீங்கள் பார்க்கணும். இப்போ நீங்கள் வெளிப்படுத்தல் 15 நீங்கள் அடைந்துட்டீங்க, அப்போ நிறைய காரியங்களை நீங்கள் வந்து நிச்சயிக்கலாம். ஏன்னா பாருங்கள், சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் அங்கே என்ன நடக்குது? நாங்கள் 6:8 நாங்கள் ஒன்றாக வாசிப்போம். வெளிப்படுத்தல் 15:6-8. வெளிப்படுத்தல் 15:6-8 அந்த ஆலயத்திலிருந்து 7 வாதிகளுடைய 7 தூதர்களும் சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வெண் வஸ்திரம் தரித்து மார்பருகே பொற்கச்சியை கட்டி கொண்டு புறப்பட்டார்கள். அப்பொழுது அந்த 4 ஜீவன்களில் 1 சதா காலங்களையும் உயிரோடிக்கிற தேவனுடைய கோபாக்கினால் நிறைந்த கோபக்கலசங்கள் 7 அந்த 7 தூதர்களுக்கும் கொடுத்து அப்பொழுது தேவனுடைய மகிமையினால் அவருடைய வல்லமையினாலும் உண்டான புகையினாலே தேவாலயம் நிறைந்தது. 7 தூதர்களுடைய 7 வாதைகளும் முடியும் வரைக்கும் ஒருவரும் தேவாலயத்துக்குள் பிரவேசிக்க கூடாது இருந்தது. 6:8 7 தூதர்கள் அவங்க ஆலயத்திலிருந்து வாராங்க. அதோடு கூட 4 ஜீவன்களில் 1 இந்த தூதர்களுக்கு இந்த காரியங்களை கொடுக்குது. 7 பொற்கலசங்களை கொடுக்குது, தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்த பொற்கலசங்கள். ஏன் இந்த 7 தூதர்கள் இந்த தேவனுடைய கலசத்தை இந்த பொற்கலத்தில் ஊற்றணும்? அதோடு கூட வெளிப்படுத்தல் 16 அது துரோகிகள் மேலே சங்காரிகள் மேலே ஊற்றப்படுறது நாங்கள் பார்க்குறோம். ஆகவே இது என்ன, இந்த காரியம் என்ன?
என்ன பாருங்க, அந்த ஆலயத்தின் இந்த புகையினால தேவனுடைய மகிமை நிரம்பிற்று அப்படின்னு சொல்லப்படுது. ஆகவே யாருக்குமே ஆலயத்துக்கு வந்து போக முடியாது இருந்தது. ஏன்னா ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகள் முடியும் வரைக்கும், ஏன்னா ஏழு இந்த கலசங்கள் முடியும் வரை, அதனுடைய அர்த்தம் என்ன, ஒருவருக்கு நுழைய முடியும், இந்த ஆலயத்துக்கு நுழைய முடியுமானவர் இருக்கிறார், அவர் தோன்றணும். ஆகவே இதனுடைய அர்த்தம் என்ன, இந்த ஆலயத்துக்கு நுழைய கூடியவர் இருக்கிறார், அவர் யார்? நாங்கள் ஒவ்வொன்றாக நாம் பார்ப்போம். முதலாவது, இந்த ஆலயம் எங்கே உள்ளது, அதாவது ஏழு தூதர்கள் வந்த ஆலயம் எங்கே உள்ளது? இது சாட்சியின் கூடாரமாகிய ஆலயமாக இருக்குது. இது நாங்கள் முன்பு இருக்கிற வசனங்களே நாங்கள் பார்த்தோம். ஆகவே இந்த சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் இங்கே பகிங்க, தேவனுடைய சிங்காசனம் இருக்குது, தேவன் இருக்கிறார், அது கூட தூதர்களும் இருக்கிறாங்க, அதோடு கூட நான்கு ஜீவன்களும் இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். நான்கு ஜீவன்களை பற்றி நீங்கள் நன்றாக கற்றுக்கொண்டீங்களா இல்லையா? நீங்கள் வெளிப்படுத்தல் நான்கு ஆறாம் அதிகாரங்கள் நன்றாக கற்றுக்கொண்டிருப்பீங்க. இவர்கள் நான்கு பிரதான தூதர்கள், தேவனுடைய சிங்காசனத்தின் அதாவது சேனை தலைவர்களாக இருக்கிறாங்க. நான்கு ஜீவன்களில் ஒருவர் அவர் என்ன செய்கிறாரு, ஏழு தூதர்களுக்கு ஏழு கலசங்களை கொடுக்கிறார். இந்த கலசங்கள் தேவனுடைய கோபாக்கினியால் நிறைந்திருக்குது. யார் யார் இவர்? ஜெயம் கொள்பவர், வெளிப்படுத்தல் பன்னிரெண்டாம் அதிகாரத்தினுடைய. ஆகியவை ஜெயம் கொள்பவர்கள் துரோகிகள் சங்காரிகளுடைய நிஜ இருப்புக்களை நன்றாக அறிந்தவர்களா இல்லையா? நன்றாக அறிந்தவர்கள். அவர்கள் அவர்களோடு யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்கள். ஆகவே தேவனுடைய கோபாக்கினை அவர்களுடைய இருதயத்தில் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் சொல்லலாம், அதாவது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற துரோகிகள் நீங்கள் தானே, வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற சங்காரிகள் நீங்கள் தானே. அப்போ பாருங்கள், இப்படியான சாட்சிகளை சொல்லிக் கொடுக்குற ஒருவர் இருப்பாரா இருந்தால் அது ரொம்ப அழகான காரியம். என்ன பாருங்கள், பிரதான தூதர்களில் ஒன்று ஏழு தூதர்களுக்கு ஏழு கலசங்களை கொடுக்குது. அப்போ வெளிப்படுத்தல் பன்னிரெண்டில் இருக்கிற அதாவது தூதருக்கு இந்த ஆவி உதவி செய்து. என்ன பாருங்கள், ஆவி மாம்சத்தினூடாக தான் இந்த காரியங்களை செய்து. இந்த வசனத்தை நாங்கள் வாசிக்க நேரமும் கூட இந்த ஆலயம் புகையினால் நிரம்புது, தேவனுடைய வல்லமையால் நிரம்புறதை நாங்கள் பார்க்குறோம், மகிமையால் நிரம்புது. ஏன்னா உண்மையிலே உண்மையான புகையினால் இப்படி நிரம்ப முடியுமா? அப்போ இந்த புகையினா என்னது? ஆகவே தேவனுடைய வார்த்தையின் கோபாக்கினை இது துரோகிகளையும் சங்காரிகளையும் நியாயம் தீர்க்குது. இது ஆலயத்தை நிரப்புறத நாங்கள் பார்க்குறோம். அதோடு கூட இந்த காரியங்கள் நாங்கள் பார்க்குற நேரம் துரோகிகளும் சங்காரிகளும் நியாயம் தீர்க்கப்படுறாங்க. இதுதான் ஆலயத்தை நிரப்புற இந்த புகையாக இருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதோடு கூட இந்த ஆலயத்துக்கு ஒருவரும் பிரவேசிக்க கூடாது இருந்தது எதுவரைக்கும், ஏழு தூதர்களுடைய ஏழு வாதைகளும் முடியும் வரைக்கும். இதனுடைய அர்த்தம் என்ன, என்ன மிருகத்துக்கு உரியவர்கள் உண்மையிலேயுமே அவங்க தேவனுடைய ஆலயத்தில் பிரவேசிக்கலாமா, முடியுமா? ஆனால் அவர்களுக்கும் கதவு திறக்கப்பட்டிருக்கு. எப்பொழுது? எப்பொழுது திறக்கப்பட்டிருக்கும், அதாவது கோப கலசங்களை ஓட்டின பிறகு. இந்த மிருகத்தின் அங்கத்தவர்கள் அவர்கள் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு பிரவேசிக்க கூடாமல் இருக்கு இந்த ஏழு கலசங்களுடைய வாதை நியாய தீர்ப்பு முடியும் வரைக்கும். ஆகவே இந்த எல்லா வாதைகளை பெற்று மனம் திரும்பின பிறகு அவங்களுக்கு சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வந்து தேவனை தொடர்ந்து கொள்ளலாமா இல்லையா? அதாவது மனம் திரும்புபவர்கள் தொடர்ந்து கொள்ளலாம். நாங்கள் வெளிப்படுத்தல் 16:12 நாங்கள் வாசிக்கிற நேரம் நீங்கள் பார்க்கலாம், இந்த கலசங்கள் எல்லாம் ஊற்றப்படுறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே இந்த சாட்சியின் வார்த்தைகள் இது பாதையாக வழியாக மாறுது, இது வழியாக மாறுது, அதாவது கிழக்கிலிருந்து வார ராஜாக்களின் பாதையாக மாறுது சாட்சியின் வசனங்கள். இதுதான் இந்த பாதையாக மாறுது. ஆகவே ஜனங்களுக்கு வெளியே வரலாமா இல்லையா? ஆகவே இந்த பாதை இப்படியாக திறக்கப்பட்டிருக்கிறது நிமித்தமாக இயேசு கிறிஸ்து வெளியே வர சொல்கிறாரு. ஆட்டுக்குட்டியான இயேசு கிறிஸ்து அவர்களை வெளியே அழைத்து அழைத்து வரார். வெளிப்படுத்தல் 18:4 கூட நாங்கள் வாசிக்கலாம், என்னுடைய ஜனங்களே, அதாவது பாபிலோனில் சிறைப்பட்டு இருப்பவர்களே, பாபிலோன் சகல தேசங்களையும் வேசித்தனத்தின் உக்கிரமான மதுவினால் சங்காரிக்குது. இன்னைக்கு வெளிப்படுத்தல் 18 நீங்கள் வாசிப்பீங்க. அதனால தான் சகல தேசங்களோ, சகல தேசங்களோ பாபிலோனுக்குரியதாக மாறிட்டு, சாத்தான் பிசாசுக்குரியதாக மாறிட்டு. ஆகவே வெளிப்படுத்தல் 15 என்ன சொல்லுது, சகல தேசங்களும் வந்து தேவனை ஆராதிக்கிற இடம் அப்படின்னு சொல்லப்படுது, ஆராதிப்பாங்க அப்படின்னு சொல்லப்படுது. நாங்கள் வெளிப்படுத்தல் 22 நாங்கள் பார்க்குற நேரம் சகல தேசங்களும் ஆரோக்கியம் அடையும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இது ஒரு ரொம்ப ஒரு சந்தோஷமான ஒரு செய்தி, எவ்வளோ ஒரு அற்புதமான செய்தி.
சகலரும் அவங்க ஆரோக்கியப்படுறாங்க. வெளிப்படுத்தலின் காரியங்களை நீங்கள் புரிந்து கொண்டீங்களாக இருந்தால் தேவனுடைய ரட்சிப்பு எழுதப்பட்டிருக்குது. ஆகவே ரட்சிப்பின் இடம் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே இதை சாட்சி கொடுப்பவர், ரட்சிப்பின் வார்த்தைகளை சாட்சி கொடுப்பவரை பற்றியும் எழுதப்பட்டிருக்கு. ஆகவே தேவனுடைய வார்த்தை மெய்யான வார்த்தை. இதை இக்கால சத்தம் போல முழு உலகிலும் இப்பொழுது தோணித்து கொண்டிருக்கிறதனாக அறியலாம். ஆகவே வெளிப்படுத்தல் 18:4 என்ன சொல்லுது? அவள்கிட்டருந்து வெளியே வாங்க என்னுடைய ஜனங்களே. அது சரியான காரியம். ஏன்னா அவர்களை வெளியே வர சொல்கிறாங்க, அழைக்கிறாங்க. சரியா? அப்போ பாருங்கள், அப்போ இந்த சகல தேசங்களும் எங்கே வரணும்? சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்துக்கு தானே வரணும். ஆகவே விசுவாசிகள், வேதத்தின் மேலே விசுவாசம் வைப்பவர்கள், அவர்கள் தேவனிடம் வர வேண்டும். இந்த வார்த்தையின்படி தேவனிடம் வர வேண்டும். சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்துக்கு வர வேண்டும். தேவன் இருக்கிற இடத்துக்கு வர வேண்டும். வந்து வெளிப்படுத்தல் புத்தகத்தை அறிந்து கொள்ள வேண்டும். நாங்கள் மறுபடியும் அந்த வார்த்தையினால் மீள் பிறக்க வேண்டுமா இல்லையா? நான் 8 வரைக்கும் நான் வாசித்தேன். இப்பொழுது நாங்கள் வெளிப்படுத்தல் காரியங்களை, நிகழ்வுகளை நாங்கள் படத்தினூடாக நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன், சுருக்கமாக சொல்கிறேன். இப்பொழுது நடந்த காரியங்களை சொல்கிறேன். முதலாவது பாருங்கள், வெளிப்படுத்தல் நிகழ்வுகள் அது முதலாம் வாசஸ்தலம் அப்படிங்கிற ஒரு இடத்துல ஆரம்பிக்குது. ஒருவர் இங்கே யார் இருக்கா அப்படின்னு கேட்பாரா இருந்தால், 7 இவர்கள் 7 ஒப்பிடப்படுறாங்க. இவர் இருக்கிறாரு, அதையோடு கூட அவர்களுடைய அங்கத்தவர்கள் இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலுமே பொய்யான போதகர்கள், சாத்தனுடைய போதனைகளை கற்பித்து கொடுப்பவர்கள், பொய்யான கற்பனை உடையவர்கள். இந்த பொய்யான போதகர்கள் நிக்கோலாய் மதசன் அழைக்கப்படுறவங்க வெளிப்படுத்தல் 2:3 அவங்க இந்த முதலாம் வாசஸ்தலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. வெளிப்படுத்தல் 13 நாங்கள் பார்க்குற நேரம், அவர்கள் மிருகத்தின் குழு அப்படின்னு அழைக்கப்படுது. இதனுடைய நிஜ இருப்புனா என்னது? ஸ்டுவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய போதகர்கள் அவங்க முதலாம் வாசலத்துக்குள்ளே பிரவேசிக்கிறாங்க. அவர்கள் பொய்யான காரியங்களை, சாத்தனுடைய வஞ்சனைகளை கொடுக்குறாங்க. அவர்களுடைய நெற்றிகள்லையும் கைகள்லையும் மிருகத்தினுடைய அடையாளத்தை கொடுக்குறாங்க. அவர்கள் சாத்தனுடைய போதனையை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அந்த ஆலயத்தினுடைய போதகர்களும் அங்கத்தவர்களும் அவங்க துரோகிகளாக மாறுறாங்க, அடையாளங்களை பெறுவதின் ஊடாக. ஸ்டுவர்ட்ஷிப் கல்வி மையத்தினுடைய அந்த போதகர்கள், சங்காரிகள், அவர்கள் அடையாளம் இடுறாங்க. இந்த நிகழ்வுகளை கண்ட சாட்சிகளும் இருக்கிறாங்க. அதாவது இந்த துரோகிகள், சங்காரிகளுடைய நிஜ இருப்பு, இந்த நிகழ்வுகள் நடக்கிற இடத்துல இதை கண்ட நபர்கள் இருக்கிறாங்க. அப்போ இதை கண்டவங்க சும்மா அதை பார்த்து கொண்டு மட்டுமே இருக்கிறாங்க. அவர்கள் என்ன செய்கிறாங்க? நீங்கள் தான் துரோகிகள், நீங்கள் தான் சங்காரிகள். தேவன் உண்மையிலே கண்டு கொண்டிருக்க மட்டுமா சொல்லி இந்த காரியங்களை காட்டுறாரு? இல்லை, கண்டவர் என்ன செய்யணும்? இவங்களோட யுத்தம் புரிந்து ஜெயம் கொள்ளணும், சாட்சிகளை கொடுக்கணும். ஆகவே அவர்கள் என்ன செய்கிறாங்க? சாட்சியின் வசனத்தின் நிமித்தம் அவர்கள் ஜெயம் கொள்கிறாங்க. ஜெயம் கொள்பவர்களாக மாறுறாங்க. இன்றைய நாளில் ஜெயம் கொள்பவர்கள் கண்ணாடி கடல் முன்னாக கூடுறாங்க. வெளிப்படுத்தல் 15 நாங்கள் பார்த்தோம், அவர்கள் கண்ணாடி கடல் முன்னாடி கூடுறாங்க. இதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக கூடுகிறார்கள். அதாவது ஜெயம் கொள்பவர்கள் இருக்கிற இடம், தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடம், இது தேவன் உருவாக்கிய ஆலயம். சகல தேசங்களும் வந்து தொழுது கொள்ளும் இடம், சின்சொஞ்சி சாட்சியின் குடாரமாகிய ஆலயம், இதுதான் அந்த ஆலயமாக இருக்குது. ஜெயம் கொண்டவர்கள் சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்தில் இருக்கிறாங்க. இவர்கள் தான் கோப கலசங்களாக இருக்கிறாங்க. அப்போ வெளிப்படுத்தல் 16 இந்த காரியங்களும் நிறைவேற்றத்துக்கு வருது. வெளிப்படுத்தல் 7 12 இவர்கள் தான் முத்தரிக்கப்பட்டவர்கள். இவர்கள் சாட்சியின் குடாரமாகி ஆலயத்தில் தோன்றுறதை நாங்கள் பார்க்கலாம். அதாவது எண்ணி முடியாத திரளான ஜனங்கள் இந்த இடத்துக்கு வராங்க. இந்த நிகழ்வுகள் தான் உண்மையில், அதாவது சகல தேசங்களும் வந்து தொழுது கொள்கிற நேரம். நீங்கள் சின்சொஞ்சி இயேசு கிறிஸ்துவின் சபை அதனுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்தீங்களாக இருந்தால், வாக்கு பண்ணப்பட்ட போதகர் அவர் பழைய ஏற்பாட்டு காரியங்களையும் புதிய ஏற்பாட்டு காரியங்களையும் மலைகளில் சொல்லிக் கொடுக்குறாரு. அப்போ அங்கே வந்து அங்கத்தவர்கள் வந்தாங்க. இவர் தான் இந்த பாடலை பாடுறதுக்கூடிய நிஜ இருப்பாக மாறுறாரு. மோசனுடைய பாடலையும் ஆட்டுக்குட்டியான பாடலையும் பாடுறாரு. March 14, 1984 இவர் இந்த சின்சொஞ்சியின் ஆலயத்தை உருவாக்குறாரு. சாட்சியின் குடாரமாகிய ஆலயத்தை உருவாக்குறாரு. இவர் கொரியாவில் இருக்கிற எல்லா இடங்களுக்கும் போய் பெரிய 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 ஜனங்களை திரட்டி அவர் என்ன செய்கிறாரு? வெளிப்படுத்தல் காரியங்களை சாட்சி கொடுக்குறாரு. துரோகங்களையும் சங்காரங்களையும் கொடுக்குறாரு. அது கூட வெளிப்படுத்தல் இருக்க எல்லா அதிகாரங்களையும் சாட்சி கொடுக்குறாரு. இது வெளிப்படுத்தல் திருக்கதாசத்தினுடைய நிஜெருப்புகளாக மாறுதா இல்லை? அதாவது கோப கலசங்கள் ஊற்றப்படுது. March 14, 1995 வெளிப்படுத்தல் 4 பிரகாரம்
அதோடு கூட வெளிப்படுத்தல் 7 அதிகாரத்தின் பிரகாரமும் கூட இந்த பூமியிலையும் அதாவது பரலோகத்தில் இருப்பது போல புலோகத்திலையும் சிங்காசனம் உருவாக்கப்படுது. 12 கோத்திரங்கள் ஒரு நாளில் ஸ்தாபிக்கப்படுது. இந்த 12 கோத்திரங்கள் இப்போ ரொம்ப கடினமாக வேலை செய்து கொண்டிருக்கிறாங்க அறுவடை முத்திருப்பின் காரணத்துக்காக. ஆரம்பத்தில் இது ஒரு தாழ்மையான காரியமாக இருந்தாலும் அது பெரிய மகத்தான காரியமாக வளர்ந்து கொண்டே வந்தது. 2019 ஆம் ஆண்டு நாங்கள் பார்த்தமாக இருந்தால் 1,03,764 பட்டதாரிகள், அதாவது சொல்ல முடியாத நினைத்து பார்க்க முடியாத ஒரு காரியம் நடந்தது. பட்டதாரிகள் இந்த பூமியில் இதுக்கு முதல் நடந்த காரியம் இல்லை. நன்றாக யோசிச்சு பாருங்கள். பாருங்கள், இப்போ வெளிப்படுத்தலை நாங்கள் படித்து அதோடு கூட இது ஒரு இலகுவான காரியமாக ஒரு வருஷம் அவங்க படிச்சிருக்காங்க. அப்போ இது வரலாற்று இடமாக ஒரு காரியமாக இல்லையா? நிறைய ஜனங்கள் திரண்டு வந்து வெளிப்படுத்தலை படித்து அவங்க பட்டதாரிகளாக மாறினாங்க. இப்பொழுது இதுதான் இப்போ சாரம்சத்துக்கு நம்மளை கொண்டு வருது. அதுவே பொற்கலசம்னா என்னது? தேவனுடைய கோபத்தை கொண்ட பொற்கலசம்னா என்னது? வெளிப்படுத்தல் பண்ணினுடைய ஜெயம் குடர்களாக இருக்கிறாங்க. இவர்கள் தான் இந்த நிகழ்வுகள் சகலத்தையும் கண்டு கேட்ட நபர்கள். இவர்கள் தான் கோபக்கலசங்களாக மாறுறாங்க. அதில் கூட நாங்கள் பார்த்தோமா இருந்தால் துரோகிகள் மேலேயும் சங்காரிகள் மேலேயும் இது ஊற்றப்படுது. வெளிப்படுத்தல் 16 பாருங்கள், ஜெயம் கொள்பவர்கள் அவர்கள் கண்ணாடிக்கால் முன்னாடி கூடியிருக்கிறாங்க. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக அவர்கள் கூடியிருக்கிறாங்க. ஆகவே தயவு செய்து ஜெயம் கொண்டவர்கள் கண்ணாடிக்கால் முன்பாக கூட்டுறதை நீங்கள் மனதில் வைத்துக்கொள்ளுங்க. அது தேவனுடைய சிங்காசனம். என்ன? தேவன் ஜெயம் கொண்டது நிமித்தம் தான் அவர்களை வந்து கோபக்கலசங்களாக மாற்றுறாரு. அவர்கள் என்ன செய்கிறாங்க? ஜெயம் கொண்டாங்க, இந்த காரியங்களை கண்டாங்க. அவர்களுக்கு துரோகிகள் சங்காரிகளை நன்றாக அறிந்திருக்கிறாங்க. நீங்கள் துரோகிகள் யார், சங்காரிகள் யார் அப்படின்னு நீங்கள் அறிந்து கொள்ளணுமா இருந்தால் நீங்கள் ஜெயம் கொண்டவர்களை சந்திக்கணுமா இல்லையா? அதனால தான் இந்த செமினாருக்கு நீங்கள் செவி கொடுக்குறீங்களா இல்லையா? அதோடு கூட சகல தேசங்களும் வந்து இந்த இடத்துல ஏன் தொழுது கொள்ள வேண்டும்? என்ன? தேவன் ஜெயம் கொள்பவர்களோடு கூட இருக்கிறாரு. அதில் கூட தேவனுடைய சிங்காசனம் இந்த இடத்துல தான் இருக்கிறதை நாங்கள் பார்க்கலாம். ஆகவே நாங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், ஆழத்தினுடைய பெயர் சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் தான் இந்த ஆலயத்தினுடைய பெயராக இருக்குது. முடிவாக இறுதியாக ஜெயம் கொண்டவர்கள் அவங்க சாட்சியின் கூடாரமாகிய ஆலயம் ஸ்தாபிக்கப்படுது. என்ன? இந்த நிகழ்வுகளை சாட்சி கொடுக்கும்படியாக. அதனால தான் நாங்கள் வெளிப்படுத்தினுடைய நிகழ்வுகளை இதை சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தில் இருந்து மட்டுமே பெற்றுக்கொள்ள முடியுமாக இருக்குது. ஒரே ஒரு இடத்துல இருந்தால் பெற்றுக்கொள்ளலாம். தேவன் என்ன கேட்குறாரு? வெளிப்படுத்தல் நிகழ்வுகளை அறிய விருப்பமா? வெளிப்படுத்தல் மேலே விசுவாசத்தை கொண்டு செல்ல விருப்பமா? நம்பிக்கை கொள்ள விருப்பமா? நீ எங்கே வரணும்? சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வரணும், அதாவது நான் இருக்கிற இடத்துக்கு வரணும், தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துக்கு வரணும். இதுதான் உண்மையிலையுமே வெளிப்படுத்தல் 15 இது அச்சாரமாக சொல்லப்படுது. ஆகவே நாங்கள் வேதத்தின்படி தான் விசுவாசத்தை கொண்டு செல்லணுமா இல்லையா? நாங்கள் அனைவரும் ஒன்றாக மாறணும், ஒருவரோடு ஒருவராக மாறணும். தேவனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் வேதாகமத்தை விசுவாசிக்கிறதுனூடாக. ஏன்னா தேவனும் இயேசு கிறிஸ்துவும் அவங்க சாட்சியம் கூடாரமாகிய ஆலயத்தில் இருக்கிறாங்க. சகல தேசங்களும் தேவனை ஆராதிக்க சாட்சியம் கூடாரமாகிய ஆலயத்துக்கு வர வேண்டும். நாங்கள் அனைவரும் தேவனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் ஒன்றாக வேண்டும். யார் முதலாவது இந்த காரியங்களை செய்ய வேண்டும்? போதகர்களும் முழுவதில் இருக்கிற எல்லா விசுவாசிகளும் இதை முதலாவது செய்யணுமா இல்லையா? ஆகவே நாங்கள் அனைவரும் தேவனுக்குள்ளே இயேசு கிறிஸ்து ஒன்று அப்படின்னு நாங்கள் சத்தமிட்டு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்துக்குள்ளே ஒன்றாகணும். வெளிப்படுத்தினுடைய நிஜிருப்புகள் தீர்க்கதரிசன வசனங்களுக்குள்ள ஒன்றாக மாறணும். எங்களுடைய வாக்கு பண்ணப்பட்ட போதகர் சேர்மன் லீ அவர் முழு உலகத்துக்குமே சுற்றி திரிகிறார். அவர் சுற்றி திரிந்து அவர் என்ன சொல்கிறாரு? நாங்கள் அனைவரும் ஒன்று அப்படின்னு சாட்சி கொடுக்குறாரு. இப்பொழுது நாங்கள் அனைவரும் ஒன்றாக செய்ய போகிறோம். நாங்கள் ஒன்றாக செய்ய போகிறோம், இதை சொல்ல போகிறோம். தேவனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் நாங்கள் அனைவரும் ஒன்று. நன்றி. இப்பொழுது நாங்கள் தேவன் தகப்பனுக்கு நாங்கள் ஜெபம் செய்வோம். தேவனே, மகா பரிசுத்தமான தகப்பனே, அன்பிலையும் கிருபையிலையும் நிறைந்தவரே, நீரே தீர்க்க தரிசனங்களை சொல்லி நிறைவேற்றுபவரே, சாட்சியின் கூடாரமாகிய ஆலயத்தை சிருஷ்டிப்பவரே, சகல தேசங்களும் வந்து இந்த பூமியில் வந்து மத்தியமாக ஆராதிக்க வைப்பவரே, வெளிப்படுத்தலின் வார்த்தைகள் இந்த முழு உலகத்துக்கும் பலத்தை காலமாக பூமியில் இருக்கிற எல்லா விசுவாசிகளையும் வழிநடத்த தேவன் மேலே விசுவாசம் வைக்க நீங்கள் எடுத்து ஆரம்பித்திருக்கிறீங்க. உண்மையிலேயுமே உங்களுடைய அன்புக்காகவும் கிருபைக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். தேவனே, தகப்பனே,
தகப்பனே, நீங்கள் தீர்க்க தரிசனத்தை உரைத்து அதன் பிறகு நீங்கள் நிறைவேற்றுறீங்க. நீங்கள் எங்கே இருக்கிறீங்க, அதற்குள்ள நீங்கள் யாரோடு கூட இருக்கிறீங்க, அதற்குள்ள வெளிப்படுத்தலில் நீங்கள் சொல்லியிருக்கிற எல்லா காரியங்களையும் நீங்கள் எங்களை சொல்லி கொடுத்துருக்கிறீங்க. தேவனே, சகல தேசங்களும் இந்த சாட்சியம் கூடாரமாகிய ஆலயத்துக்கு அவர்கள் வர வேண்டும். ஜெயம் கொள்பவர்கள் உண்மையில் தேவனுடைய சிங்காசனத்து முன்பாக கூடியிருக்கிறாங்க, தேவனோடு கூடியிருக்கிறாங்க. அவர்கள் சீக்கிரமாகவே நிரம்ப வேண்டும். வேதத்தின் தீர்க்க தரிசனங்கள் இப்பொழுது நிறைவேற்றத்துக்கு வந்து கொண்டிருக்குது. அநேக போதகர்கள், உலகத்தில் இருக்க எல்லா விசுவாசிகளும், அதோடு கூட எண்ணி முடியாத மற்ற அநேக ஜனங்கள் அவர்கள் வெளிப்படுத்தல் வார்த்தைகளை கற்றுக்கொள்கிறாங்க. இந்த 12 கோத்திரங்களும் சாட்சி கொடுக்கிற இந்த காரியங்களை உமக்கே நன்றியும் மகிமையும் செலுத்துகிறேன் தகப்பனே. எங்களுக்கு தெரியும் இந்த காரியம் ஒரு விபத்தான காரியம் அல்ல, ஆனால் இது ஒரு உன்னதமான காரியமாக இருக்குது. இது எல்லாமே வெளிப்படுத்தலின் காரியங்கள் படி நிறைவேற்றதுக்கு வருது. புதிய உடன்படிக்கை இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் ஏற்படுத்தப்பட்டது. தயவு செய்து இந்த வார்த்தைகளே ஒரு வழியாக பாதையாக மாறணும், தேவன் ஆராதிக்கிற பாதையாக மாறணும். சகல தேசங்களும் வந்து ஆராதிக்கிற இந்த காரியம் சீக்கிரமாகவே நிறைவேற்றதுக்கு வரணும். தேவனை தயவு செய்து அன்புக்குரிய எல்லா போதகர்களையும் எல்லா விசுவாசிகளையும் நீங்கள் ஒன்று சேருங்க. இந்த உலகத்தில் இருக்க எல்லாரையும் ஒன்று சேருங்க. தேவனுக்குள்ளேயும் இயேசு கிறிஸ்துக்குள்ளேயும் அதோடு கூட வெளிப்படுத்தல் வார்த்தைக்குள்ளேயும் கூட நாங்கள் இந்த எல்லா காரியங்களையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால், நாங்கள் அன்பு செய்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஜெபிக்கிறோம். ஆமேன். யுத்தம் புரிந்து ஜெயம் கொண்டவர்கள் மிருகத்தை, இவங்க தேவனுடைய கோபக்கலசராக மாறுறாங்க, தேவனுடைய கோபத்தினால் நிறைந்தவர்களாக இருக்கிறாங்க. இப்படியாக இருக்குமாக இருந்தா இந்த கோபாக்கினை ஊற்றப்படும் நிலம் என்னது? அர்மகதோன் யுத்தம். நிறைய பேர் இதை கேள்விப்பட்டிருப்பீங்க. இது 3 உலக யுத்தமா? ஏன்னா உலகத்தினுடைய எல்லா ராஜாக்களும் ஒன்று திரடுறாங்க யுத்தம் புரிய. ஆகவே இது நியூக்ளியர் யுத்தமா? அப்ப நிறைய பேர் இப்படியா யோசிச்சிருக்கலாம். எங்களுடைய விசுவாசத்தை வேதத்தின் படி நாங்கள் ஆரம்பித்தனால வேதத்தின் படி தான் நாங்கள் எங்களுடைய விசுவாசம் கொண்டு செல்லணும். எங்களுடைய நம்பிக்கையை அடைய நாங்கள் நம்பிக்கிறோம், பரலோக ராஜ்யத்தை அடைவோம். ஆகவே நாங்கள் என்ன செய்யணும்? வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் நிறைவேற்றும் அதனுடைய நிஜ இருப்புகள் நூடாக நாங்கள் அறிந்து கொள்ள முடியும். ஆம், நாங்கள் தெளிவாக இந்த சாட்சிகளை செவி கொடுத்தோம். வெளிப்படுத்தல் 15 காரியங்களை நீங்கள் அடுத்த செமினாருடைய ட்ரெய்லரையும் நீங்கள் பார்த்தீங்க. வெளிப்படுத்தல் 16 அதிகாரத்தினுடைய வார்த்தைகள், அது பிலிப்பு கோத்திரத்தின் தலைவரின் ஊடாக சாட்சி கொடுக்கப்படும். கொடுக்கப்படும் நேரமானது இன்றைய நாள் போலவே 10 AM. தயவு செய்து நீங்க பாருங்க, இந்த 7 கலசங்களின் கோபாக்கினி கலசங்கள் எப்படி இந்த காரியங்கள், அதாவது கீழே இறங்கி வந்து அவருடைய நிஜ இருப்புகள் எல்லாம் என்ன அப்படின்னு நாங்க கற்றுக்கொள்வோம். அதோடு கூட உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், அதோடு கூட ஏதாவது தகவல்களை அறிந்து கொள்ள வேண்டுமாக இருந்தால் வெளிப்படுத்தல் காரியங்களை தயவு செய்து கொடுக்கப்பட்ட எண்களுக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். நாங்கள் எங்களுடைய இந்த மீட்டிங்கை தேவன் கற்றுக் கொடுத்த ஜெபத்தோடு கூட நிறைவு கொண்டு வருவோம். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலங்களே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை மீட்டு ரட்சித்து காத்துக்கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றும் உம்முடையவைகளே. ஆமேன். நாங்கள் இப்பொழுது சின்சோன்சி நிகழ்நிலை கருத்தரங்கு, வெளிப்படுத்தின தீர்க்க தரிசனம் மற்றும் நிறைவேற்றத்தின் சாட்சி, தேவனுடைய புதிய உடன்படிக்கை 15 செமினாரை நாங்கள் முடிவு கொண்டு வருவோம். கலந்து கொண்ட அனைவருக்கும் நன்றி.